அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்த நாரி சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன் சிவனே 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 ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்த நாரி சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன் கனலனவே மனமெறிந்திடவே உனை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க பிழையனவே அட என் விதி இருக்க ஓர் நூலிலையில் வாழுகின்றேன் உன்னடி உரச கனலனவே மனமெறிந்திடவே உனை நாடி வந்தேன் தேடி வந்தேன். சிங்கப்பூரில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை இவ்வளோ ஷார்ட் டைம்ல, ஆக்சுவலாக நான் சிங்கப்பூரில் வர பிளானே கிடையாது. கேஎல்ல கிளாஸ் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேஎல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோஹர் பாரு ஜேபிசிடியில் ஒரு கிளாஸ் பண்ணோம். அப்புறம் புத்தக வெளியீட்டு விழா பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறதா தான் பிளானு. டிக்கெட்லாம் போட்டாச்சு. டக்குன்னு சிங்கப்பூர்லேருந்து அழைப்பு, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஜேபி வரைக்கும் வந்துட்டீங்க, சிங்கப்பூர் வரைக்கும் வந்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு வந்து சொன்னார். இந்த சத்தியம் உங்களுக்கு இந்த உதடுகள் மூலியமாக இந்த ஒளியின் மூலியமாக இன்று உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. காரணம் என்ன அப்படின்னா, காசியில் உட்காந்துட்டு ஒரு மகா சிவராத்திரி அன்று நாம் எடுக்கக்கூடிய உபதேச வகுப்பே 1-to-1 இப்படி உட்கார்ந்து நம்ம பேசும்போது அந்த அதிர்வலைகளை மேலும் முழுமையாக உங்களால் உணர முடியும். அதனால தான் சரி ஓகே, பணம் காசு அப்படின்ற மெயின் மோட்டிவில் நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷன் வந்து தொடங்கப்படலை. ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்கு அஃப்கோர்ஸ் பணம் வேணும், பட் பணம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம குவாலிட்டி நம்ம மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே மக்களே கொண்டு போயிடுவாங்க. அதனால் எந்த நோக்கத்தையும் பணத்தை முன்வைத்து தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை நமது பரம்பொருள் அறக்கட்டளை வந்து கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்று இந்த சத்தியத்தை உணர்வதற்காக, சத்தியத்தை பற்றி பேசுவதற்காக இப்படி ஒரு அற்புதமான இடத்தில் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. குரு அவர்களுடைய முழு அனுகிரகம் பெற்ற, ராகவேந்திர குருவினுடைய முழு அனுகிரகம் பெற்ற அற்புதமான இந்த ஆத்ம ஞான இல்லம், இந்த இடத்துல வந்து ஐயாவுனுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்று உங்களுக்கு இந்த சத்தியத்தை வழங்குவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் பெருமைப்படுகிறேன். கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா இன்னைக்கு? ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக பேசினாதான் வெளிப்படையான உண்மைகளை வந்து நம்மால் வந்து தெரிந்து கொள்ள முடியும். நான் மறைச்சு மறைச்சு வச்சு பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே என்னால் எவ்வளவு சத்தியத்தை உங்ககிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளவு பெரிய சத்தியத்தை மிகவும் எளிமையாக புரியும்படி சொல்லலாம் இருக்கேன். வெளிப்படையாக பேசலாம்ல? ஓகே டன். அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த கிரகத்திற்கு பேர் பூமின்னு பேர் வச்சிருக்கான். நாம் இருக்கக்கூடிய இந்த கிரகத்திற்கு பெயர் பூமி. இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கு? நான் அப்பப்போ கேள்வி கேட்ப, நீங்களும் ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டினா தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அப்பப்போ கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை பண்ணுங்க. கரெக்டாக இருக்கோ தப்பா இருக்கோ எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு கரெக்டான பதில் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பேர் என்ன? பூமி. இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கு? 8 தான் இருக்கா? 10-11 தான் இருக்கா? எண்ணிலடங்காத கோள்கள், இன்ஃபினிட் பிளானட்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி வருகிறது. நமக்கு தெரிந்த அறிவின்படி இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 9 கோள்களை மட்டும்தான் நமக்கு தெரியுது. இன்னும் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் வட்டமடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. எஸ் ஆர்னோ? இப்ப என் கேள்வி என்னன்னா, நம்ம இப்போ எந்த கிரகத்தில் இருக்கோம்? பூமியில் இருக்கோம். பூமியில் எந்த கண்டத்தில் இருக்கோம்? எந்த காண்டினென்ட்டில் இருக்கோம்? நான் இங்கிலீஷ்லேயே வரேன்.
ஏசியான்ற காண்டினென்ட்ல இருக்கும். எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்கு மொத்தம் இந்த உலகத்துல? என்னென்ன காண்டினென்ட்ஸ்? என்னடா ஆன்மீக வகுப்புடா உட்கார்ந்துடா, சயின்ஸ் உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஏழு கண்டங்கள். இந்த ஏழு கண்டங்கள்ல இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காண்டினென்ட்க்கு பேர் என்ன? ஏசியா. ஆசியான்ற மாபெரும் கண்டத்தில் இருக்கிறோம். இந்த ஆசியான்ற கண்டத்துல எந்த நாட்டுல இப்போ இருக்கும்? சிங்கப்பூர்ன்ற நாட்டுல வந்து இருக்கும். சிங்கப்பூர் அப்படின்ற நாட்டுல எந்த ஊர்ல இருக்கும்? செம்பாவாங்ல இருக்கும். செம்பாவாங் அப்படின்ற ஊர்ல எந்த இடத்துல இருக்கும்? ஜலான் தெரியல, எனக்கு என்ன ஜலான் தெரியல, ஒரு ஜலான்ல இருக்கும். இப்போ இங்க எங்க இருக்கோம்? ஆத்ம ஞான இல்லத்தில் நாம் இருக்கோம். எஸ் ஆர் நோ? இந்த ஆத்ம ஞானத்தை, இசை பற்றிய ஞானம் வந்து விட்டது என்றால் அது இசை ஞானம். கணிதத்தை பற்றிய ஞானம் வந்து விட்டது என்றால் அது கணித ஞானம். ஜோதிடத்தை பற்றிய ஞானம் வந்து விட்டது என்றால் அது ஜோதிட ஞானம். ஓவிய கலையை பற்றிய ஞானம் வந்து விட்டது என்றால் அது வரைதலின்பால் நாம் கொண்ட ஞானம். எவன் ஒருவனுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் வருகின்றதோ அதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் தான் அனைத்து ஞானங்களை விட உச்சகட்ட ஞானம். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞான இல்லத்தில் நாம் அமர்ந்து இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க நினைச்சுக்க கூடாது. நம்ம மட்டும்தான் வாழ்றோம், எனக்கு என் புருஷன் மட்டும்தான் முக்கியம், என் பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியம், என் குழந்தைங்க மட்டும்தான் முக்கியம், எனக்கு என் பிஸ்னஸ் முக்கியம், என் செலவு மட்டும்தான் முக்கியம், நான் இப்படியே வாழ்ந்து இப்படியே சம்பாரிச்சு இப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை நான் எந்த கணக்கில் சேர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த பூமியை போல பல்வேறு கிரகங்கள் உண்டு. அந்த பல்வேறு கிரகங்களில் வேறு வேறு வடிவத்தில், வேறு வேறு உருவத்தில் பல உயிரினங்கள் உண்டு. அந்த உயிரினங்களும் அங்கே வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது. அந்த உயிரினங்களுக்கு அப்போ அங்கே ஃபுட்டு கொடுக்கறது யாரு? அந்த உயிரினங்களை அங்கே டேக் கேர் பண்ணுறது யாரு? அந்த உயிரினங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இருப்பிடத்தை கொடுப்பது யாரு? அதுக்கு அறிவை கொடுத்தது யாரு? அதெல்லாம் அங்கே ஏன் இருக்கு? இப்படி கேள்வி கேட்டுட்டு போனால் அது முடியுமா? முடியுமா? இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வேற ஏலியன்ஸே இல்லைன்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மனிதன் என்பவன் ஒரு ஸ்பீசிஸ், அவ்வளோதான். மனிதனை போல பல்வேறு உருவங்களில் பல்வேறு உயிரினங்கள் என்பது பல்வேறு கோள்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஷார்ட் டைம்ல உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி புரிய வச்சிடலான்ட்டு இருக்கேன். இங்கே இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுத்ததற்குண்டான நோக்கம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த உண்மையை உணர்வது மட்டும்தான் நம் தலையாய நோக்கம், தலையாய கடமை. இன்னைக்கு உங்களால் இப்படி முதுகு தண்டு நிமிர்ந்து இப்படி வந்து உட்கார முடியுது அப்படின்னா, உங்களுக்கு இறைவன் அது கொடுத்த மாபெரும் வரம். காரணம் என்னன்னா, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா உங்களால் இறைவனை பார்க்க முடியாது. எந்த உயிரினத்திற்கு ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கிறதோ அந்த உயிரினத்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாத உயிரினத்தால் இறைவனை உணர முடியாது. இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்பைனல் கார்டு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம வேலை என்ன? இப்ப நான் உங்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இறைவனை அடைவதுதான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உங்களை நான் ஊர் சுத்த வேணாம்னு நான் சொல்லல. ஜாலியா ஊர் சுத்துங்க, எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை வேற என்ன பண்ணணும்? நல்லா பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க. நான் அதுக்கெல்லாம் தடை, நான் மத்த ஆளுங்க மாதிரி ரொம்ப கொடூரமான ஆள் கிடையாது. ஐ எம் வெரி வெரி லிபரேட்டட் பர்சன். நான் என்ஜாய் பண்ற மாதிரி நான் எப்படி இந்த நான் மட்டும் உங்களை விட எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஏதோ ஸ்பெஷல் மெட்டீரியலா பாக்குறீங்க, நான் என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி. நானும் உங்களை போலவே ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்து அவளின் யோனி வழியாக வெளியே வந்தவன் தான். குறை மாசத்துல பிறந்தவன் கிடையாது. ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவன் தான். நானும் உங்களை போல கஷ்டங்களை அனுபவித்தவன் தான். நானும் எல்லா கஷ்டத்தையும் கோத்ரூ பண்ணிதான் குருமார்களின் அருளினால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் இருந்ததன் காரணமாக இன்று இந்த தெளிவை பெற்று இந்த தெளிவு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்தோட நான் ஓடிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களோட எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? என்னை மட்டும் சாமியார் மாதிரியே பாக்குறீங்க நீங்க? என்கிட்ட 3 கார் இருக்கு. ஒரு இன்னோவா கார் வச்சிருக்கேன், ஒரு ஈகோ வச்சிருக்கேன், தேவைப்பட்டால் ரோல்ஸ் ராய்ஸ் கூட எடுப்பேன். அது மேட்டர் இல்லை, எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச் என்ன வாட்ச் யூஸ் பண்றேன், எம்போரியோ அர்மானி 22,000 ரூபீஸ். இந்த வாட்சோட ரேட் எவ்வளோ? 22,000 ரூபீஸ். நான் யூஸ் பண்ற கூலர் என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பைலட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது ஆவியேட்டர் கிளாஸ் 27,000 ரூபீஸ். நான் உண்மையை உணர்ந்து விட்டேன், ஆத்மனியானது உணர்ந்துட்டேன்றதுக்காக நான் நடைபயணமாகவே வந்தேன் நான் சிங்கப்பூருக்கு. நான் எனக்கு தேவைப்பட்டா நான் வந்து எக்கானமி கிளாஸ்லையும் வருவேன், பிஸ்னஸ் கிளாஸ்லையும் நான் வரேன். எஸ்ஆர்னோ ஓகே. நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு குவாலிட்டியான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன். பழைய சோறு போட்டாலும் சாப்பிடுவேன், அது வேற மேட்ரு. இருந்தா நல்லது, இல்லைன்னா பழைய சோறு, எப்படினாலும் ஓகே. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எந்த விதத்துலயா நான் குறைஞ்சிட்டேன்னா? நல்ல வாழ்க்கை தானே வாழ்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், எனக்குன்னு சொந்த வீடு இருக்கு, ஆசிரமத்தை மெயின்டைன் பண்றேன், டெய்லி 200 பேர்ல இருந்து 300 பேருக்கு அன்னதானம் ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே இறையருளால நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க எங்களை பார்த்து. என்ன அப்படின்னா, இந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் குடும்பத்தோட தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஏன்னு கேட்காதீங்க. அது கேட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணாது. உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கங்க, சந்தோஷமா வாழுங்க. கல்யாணம் பண்ணா இறைநிலையை அடைய முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சீக்கிரம் அந்த பற்றுக்கள்ல இருந்து உங்களால வெளிவர முடியும். பட் கொஞ்சம் மெனக்கெடணும் நீங்க அந்த பந்தத்துல இருந்து, மன ரீதியாக வெளியே வர்றதுக்காக நல்லா கவனிக்கணும். லீகலா வெளியே வர்றதுக்காக நான் சொல்ல, எதுல இருந்து வெளியில வரணும்? மன ரீதியாக வெளியே வர வேண்டும். பற்றற்ற நிலை என்பது மனதிற்கு தான், உடலிற்கோ அல்லது சூழ்நிலைக்கோ வந்து கிடையாது. இப்ப நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல வாழ்க்கை நான் வாழ்றேன், நல்லா ஊர் சுத்துறேன், வேணுங்கிற சாப்பாடு சாப்பிட்றேன், என்னோட லைஃப் ஸ்டைல வேணுங்கிற அளவுக்கு திருப்தியா வாழ்றேன். இப்போ நீங்களும் அதே மாதிரிதான் வாழ்றீங்க. பட் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நான் இறைவனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்றேன், நீ இறைவனை தூக்கி எட்டி உதச்சு தள்ளி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதா? இது எப்படின்னு நான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல நீங்க உணர்ந்துடணும். பிரச்சனையை நீங்க உணரல அப்படின்னா இந்த உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னும் உங்களது தேவைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சம்பாதிங்க, சிறப்பா சம்பாதிங்க. தொல்காப்பியர் என்ன தெரியுமா சொல்றாரு? பெரு, உனது மொத்த தேவைக்கும் பெரு. உனது மொத்த தேவையை கழிந்து உனது ஏரியாவோட தேவைக்கு பெரு, உன் மொத்த ஊரின் தேவைக்கும் பெரு. பெறுவதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நீ இந்த புவியை விட்டு மீண்டும் செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கடைசியில எதையாவது ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கர்மா. நீங்கள் சம்பாதித்த பணமானது உங்க பணமா? நீங்க சம்பாதித்த பொருளானது உங்க பொருளா? நீங்க சம்பாதித்த ஏர்ன் பண்ண ப்ராப்பர்ட்டி, நீங்க ஏர்ன் பண்ண ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்களா பண்ணீங்க? தண்ணி ஊத்துனீங்க, அவ்வளவுதானே? தண்ணி யாருது? பக்கெட் என்னது தானுங்க? தண்ணி இறைவனு தான் இருக்கலாங்க. பக்கெட்டோட ரா மெட்டீரியல் யாருது? மரம் யாருது? தண்ணி ஊத்துறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அந்த பழமானது பழமாகிறதுக்கு முன்னால் பூவாக வேண்டும், பூ காயாக வேண்டும், காய் கனியாக வேண்டும்ன்ற ஃபார்முலா யாருது? ஃபார்முலா தப்பாக இருந்ததுன்னா எப்படி அங்க காய் வரும், எப்படி கனி வரும்? இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல இருந்து எல்லாத்தையும் பெறீங்க, எஸ்ஆர்னோ உங்க தேவைக்கு தானே பெறீங்க, சாப்பிடுறீங்க, உங்களுடைய உடலை பெருக்கிறீங்க, சாப்பிடுற ஃபுட்டு தான் உங்க உடம்பு. எஸ்ஆர்னோ என்ன சாப்பிட்றீங்களோ அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் தான் உங்களுடைய உடல் சதை. எஸ்ஆர்னோ? இப்போ சேம் லைக் தட், இந்த பிரபஞ்சத்தில் இருந்து, எஸ்பெஷலி இந்த பூமியில் இருந்து, முதல்ல பிரபஞ்சம்னா பூமின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எண்ணிலடங்காத கோள்களையும் எண்ணிலடங்காத அண்டங்களையும் வைத்துள்ளதுக்கு பேர் பிரபஞ்சம். உலகம் அப்படின்னா இந்த பூமியை மட்டும் நம்ம சொல்றோம். இப்போ இந்த பூமியில உங்க தேவைக்கு தானே ஒரு பொருளை நீங்க எடுக்கிறீங்க, உங்க தேவைக்கு தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க தேவைக்கு தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூ பறிக்கிறீங்க, காய் பறிக்கிறீங்க, கனி பறிக்கிறீங்க. எஸ்ஆர்னோ? இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, எல்லாம் உங்க தேவைக்கு எடுத்துட்டீங்க, என்ன கொடுத்தீங்க நீங்க திருப்பி? நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். நீங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது எங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கும் புரியறது இல்லை.
பெறதே தப்புன்னு சில பேர் பெறதே கிடையாது. ஒன்னா நம்பர் முட்டாள்தனம். அப்படி இல்லாட்டினா நீங்க இந்த உலகத்துல வாழவே கூடாது. ஒன்னு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, பயிற்சி பண்ணி உடம்பு கை கால் எங்க இழுத்தாலும் சரி, தலையில ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, அப்படியே முத்திக்கு போயிடணும். அப்படி யாராவது தயார் நிலையில இருக்கீங்களா? வாழணும்னு ஆசை இருக்கு, வாழணும்னு ஆசை இருக்குன்னா இதுதான் வே. என்ன நேரம் வரும்போது நான் முத்திக்கு போய்க்கிறேன், அது வரைக்கும் என் குடும்பத்தை பார்க்கணும், என் பொண்டாட்டியை பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும், எஸ்ஆர்னோ என் வேலையை பார்க்கணும், எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் எடுத்த லோன்ஸ் அடைக்கணும், இத்தனையும் பார்த்து முடிச்சு திருப்தியானதுக்கு அப்புறம் தான் நான் எங்க போறேன், இறைவனை நோக்கி போறேன். இப்ப என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல இருந்து உங்கள் தேவைக்காகவும் உங்களது குழந்தைகளின் தேவைக்காகவும் நீங்கள் பார்த்து பார்த்து சேர்க்கின்றீர்களே, அந்த சொத்துக்கள் உங்களிடம் உள்ளது, நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா சொத்துக்களுக்கு பின்னா கர்மான்னு ஒண்ணு சேர்த்து சேர்க்கிறீங்களே, எங்க போய் கரைக்க போறீங்க? கர்மானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். செயல் செய்வதற்கு உண்டான விளைவுக்கு பெயர் கர்ம வினைன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலிற்கு பின்னால் வினை என்ற ஒன்று உண்டு, எஸ்ஆர்னோ. அப்ப நான் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலானது எனக்கு எதை ஏற்படுத்துகிறது, வினை என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த உலகத்திலிருந்து உங்க வயிறு நல்லா இருக்கிறக்காக, உங்க பொண்டாட்டி நல்லா இருக்கிறக்காக, உங்க புருஷன் நல்லா இருக்கிறக்காக, உங்க குழந்தை நல்லா இருக்கிறக்காக நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில இருந்து ஒவ்வொரு பொருளா சேகரிக்கிறீங்க. சேகரிச்சு 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 வச்சு 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 என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அது மேல உங்களுக்கு பிடிப்பு ஏற்படுது, பற்று வருது. ஏன் பற்று வருது? தீந்துருமோ அப்படின்ற பயம் வருது. பயம் ஒரு கட்டத்துக்கு மேல பிடிப்பா மாறிடுது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போனா என்ன பண்றது, சேர்த்து வைப்போம்னு முதல்ல சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. சேவிங்ஸ் இஸ் அ குட் குவாலிட்டி. ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் ராங் அபவுட் இட், பட் த திங் இஸ் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல சேவிங்ஸ் அப்படின்றது கிரீடா மாறிடுது. நீங்க எவ்வளவு செருப்படிப்பட்டு அவமானப்பட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு டாலர் சம்பாதிக்கும் போது அதை எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அவன் எப்படி வாழ்க்கணும் எப்படின்னு தெரிஞ்சுப்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வரக்கூடிய பணமோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வரக்கூடிய வெல்த்தோ லைஃப் லாங் அவனுக்கு சேஃப்டியா இருக்குமா? நான் உங்க பிள்ளைக்கு சேர்க்காதீங்கன்னு சொல்ல, உண்மையை தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் உங்க வாழ்க்கையை வாழுங்கன்னு நான் சொல்றேன். விச் மீன்ஸ் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பொருளை நீங்கள் பெறுகின்றீர்கள், பெற்றால் அதை திரும்பி கொடுத்து விட வேண்டும், ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துடணும். நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் யாரோடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க? சொக்கன் சொத்து நம்ம சொத்து, அது யாரோட சொத்து? சொக்கன் சொத்து. யார் யார் சொக்கன்? சிவபெருமானோ அல்லாவோ கர்த்தராகிய இயேசுவோ ராகவேந்திரரோ, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவன் ஒருவன் தான். இதெல்லாம் யாரோட சொத்து? இறைவன் சொத்து. இறைவன் வந்து இப்ப நினைக்கிறாருன்னு வச்சப்ப, இதெல்லாம் என் சொத்து தான்டா, நான் யாரும் கொடுக்க மாட்டேன்னு பிளாக் பண்ணிடுறாரு. உயிரோட வாழ்ந்துருவீங்களா நீங்க? ஒரு நிமிஷத்துல செத்துருவீங்க. எவ்வளவு நிமிஷத்துல செத்துருவீங்க? எப்படி சாவீங்க? காத்து என்னோடதுதான், பிளாக் என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்களுக்கு பெரிய கூத்து என்ன, பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாருக்கும் இறைவன் ஆகணும்னு ஆசை, ஆனா இறைவனோட குவாலிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. முடிஞ்சு போச்சு, இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆத்ம ஞானம் இவ்வளவுதான். எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு ஆசை? பதில் சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஈஸியான கேள்வி தானே கேட்கறேன். ஏன் அறிவை பயன்படுத்தி இறைவன் இருந்து புடுங்கி புடுங்கி உங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எஸ்ஆர்னு தானே கேட்கறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும்னு ஆசை? இறைவன் ஆகணும்னு ஆசை. ஏன்னா படைக்கப்பட்ட பொருள்கள் மேலே உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னும் போது படைச்சவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? அப்ப படைச்ச பொருள்கள் மேல ஆசைப்படணுமா, நம்ம படைச்சவன் மேலே ஆசைப்படணுமா? இப்ப படைச்சவன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, எஸ்ஆர்னோ. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ இல்ல எப்ப கிடைக்குமோ தெரியல, பிறவா நிலை வேண்டும் இறைவா, அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும். நீ என் கூட இருக்குன்னா இன்னும் 1000 ஜென்மம் கூட நான் எடுப்பேன். ஆனா பிரச்சனை என்ன, பிடிக்கலையே, நான் அவனை பிடிக்கலையே. நீங்க அவன் சித்தாந்தம் புரியல, அவன் தத்துவம் புரியல, எதுவுமே புரியல, எங்கிருந்து எஸ்கேப் ஆவீங்க? இறைவனாக வேண்டும் என்ற ஆசையை நீங்கள் வைத்துள்ளீர்கள். இறைவனுடைய குணம் என்ன? பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்வது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஸ்ஆர்னோ. பாரபட்சம் பார்த்தா முதல்ல இறைவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா, ஏத்துப்பீங்களா நீங்க? இறைவன் தவறு செய்வாரா? செய்வாரா? எங்க நம்ம எழுதுற கோடிங்ல எரர் வரும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து வரும். அவரோட கோடிங்ல ஏதாவது மிஸ்டேக் ஆகுமா, எரர் ஆகுமா? பிசுரே இருக்காது. அப்ப என்ன, அந்த குவாலிட்டிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளோட
குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். எங்க பிரச்சனைனா நல்லா புரிஞ்சுக்கங்க, வாசி யோகம் செய்தாலும் சரி, நவகண்ட யோகம் செய்தாலும் சரி, இல்ல குண்டலினி யோகம் செய்தாலும் சரி, பரம்பொருள் யோகம் செய்தாலும் சரி, தட் இஸ் அ சப்போர்ட்டிவ் திங். இந்த யோக பயிற்சிகள் நீங்கள் செய்யும் போது முக்தி நிலைக்கு போவீர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா முதல்ல யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் இறைவன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. இறைவனுக்கும் யோகக்கும் யோகத்துக்கும் பெரிய கேப் இருக்கு. நீங்க யோகத்தையும் இறைவனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கோடிங்க கிராக் பண்ணி திருட்டுத்தனமா போய் இறைவனாக ட்ரை பண்றோம், ஆனா முழு இறைவனா மாற முடியாது. கொஞ்சோண்டு மாறலாம், முழுசா மாற முடியாது. ஏன்னா இறைவன் சுத்த பிரம்மமாக இருக்கிறான், முழு கருணையின் வடிவமாக இருக்கிறான். இதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, கருணை நெறி ஒன்றே சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறிங்கிறார். சகஜ மார்க்கத்தை விட உயர்ந்த மார்க்கம் எது என்று கேட்டீர்கள் என்றால் கருணையின் மார்க்கம். நல்லா புரிஞ்சுக்கணும், வாசி யோகம் பண்ணாலும் சரி, எந்த யோக பயிற்சி பண்ணினாலும் சரி, வெளியே போகக்கூடிய மூச்சை இறைவனோட உபதேசம் முதல்ல சப்த ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க. சப்த ரிஷிகள் இருந்து பிரிஞ்சு பிரான்ச் பிரான்ச்சா போய் பல சித்தர்களுக்கு வந்தது, சித்தர்கள் இருந்து அப்புறம் யோகிகளுக்கு போனது, அப்புறம் யோகிகள் இருந்து இன்னைக்கு குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு யோகம். இப்ப நீங்க என்னன்னா, இது என்னன்னா, இது ஒரு ஃபார்முலா. இந்த யோகத்துக்கு பேர் என்ன? இட் இஸ் அ டெக்னிக். என்ன டெக்னிக்? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கன் இருக்குன்னு வச்சுப்போம், கொஞ்சம் என்னடா எடுத்தோன்னு வயலன்ஸா பேசுறேன் நினைக்காதீங்க. ஒரு கன் இருக்கு, கண்ணை எப்படி அசம்பிள் பண்ணிருக்காங்க? ஏதோ ஒரு அசம்பிள் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ இங்க இருக்கணும், இந்த ஸ்க்ரூ இங்க இருக்கணும், இந்த புல்லட் இங்க இருக்கணும், இப்படி போட்டு இப்படி இழுத்து இப்படி சுட்டா புல்லட் போகணும், அவனை போய் டச் பண்ணனா உயிர் போகணும்ன்றது கரெக்டா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண ஒரு இன்ஜினியரிங் மைண்ட். எஸ் ஆர் நோ? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கண்ணை உங்ககிட்ட நான் கொடுத்து இதை டிஸ்மேண்டில் பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா உங்களால? விஷயம் தெரியாம நான் கேட்கறேன், விஷயம் தெரியல. கண்ணை கொடுத்து டிஸ்மேண்டில் பண்ணுங்க, இதெல்லாம் மறுபடியும் பழையபடி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழட்டுங்கன்னா கழட்டிட முடியுமா உங்களால? அப்ப விஷயம் தெரிஞ்சவனால தான் கழட்ட முடியும். ஒரு கண்ணுக்கே எப்படின்னா, இந்த உடல் என்கின்ற இந்த பொருளை அவன் எப்படி அசம்பிள் பண்ணியிருப்பான், எந்த இன்ஜினியரிங் மைண்ட்ல அவன் அசம்பிள் பண்ணியிருப்பான். அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா, மக்கள் படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து இறைவனா இறங்கி வரல. இறைவன்கிட்ட கேட்கறாங்க, சப்த ரிஷிகள் 92 வருஷம் ஒரே இடத்துல ஆடாம அசையாம நீ வர்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன், இங்கேயே தான் உட்கார்ந்து இருப்பேன்னு சொல்லி விடாப்புடியா சாதிச்சு அன்னைக்கே சத்தியாகிரகம் பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுங்க சாதாரண ஆளுங்களே கிடையாது. உட்கார்ந்து எனக்கு உபதேசம் பண்ணு, எதுக்கு? நான் பாவம் பண்ணா நான் அனுபவிக்கணும், கரெக்ட் தான், இதுக்கு ஷார்ட் ரூட்டே இல்லையா? எனக்கு புரியுது, பாவ புண்ணிய கணக்குகள் தான் இந்த வாழ்க்கையோட டிராவல், பட் இது எங்களால அனுபவிக்க முடியல, இதுக்கு ஷார்ட் ரூட்டே கிடையாதான்னு கேட்ட உடனே அவங்களுடைய சத்தியத்திற்கு இணங்க, அவங்களுடைய விடாபிடியான வைராகியத்திற்கு இணங்க இறைவனே இறங்கி வந்து ஷார்ட் ரூட்டை சொல்லி கொடுக்குறாரு. நான் இந்த கோடிங்ல தான் இவங்களை கிரியேட் பண்ணியிருக்கேன், இப்படிதான் காது வருது, இப்படிதான் மூக்கு வருது, இப்படிதான் வாய் வருது, இப்படிதான் கண்ணை கிரியேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு நாடி இருக்கு, அந்த நாடியில பாருங்க, எப்படி பாருங்க, இந்த நாடி சுழுமுனை நாடி, அந்த சுழுமுனை நாடியில சுவாசம் போச்சுன்னா இந்த உலகத்தின் உலகம் என்கின்ற ஒரு பொருளை மறந்து இறைவன் என்கின்ற ஒரு பொருளை உன்னால் உணர முடியும். அந்த நாடி இந்த இடத்துலதான் இருக்கு. இதெல்லாம் உபதேசம் பண்றாரு காதுக்குள்ள. இப்போ ரிஷிகள் இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்றாங்க, நீங்க பாவம், நீங்க யாரும் யோகம் பண்ணணும் தவம் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் இல்லை, நீங்க எதுவுமே பண்ணலனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இறைவனை சென்று அடைவீர்கள். ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்னும் 200 ஜென்மமா, 300 ஜென்மமா, 400 ஜென்மமா, 1000 ஜென்மமா, எத்தனை ஜென்மம் நீங்க எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா? ஒவ்வொரு கஷ்டம் வரப்போ உங்களுக்கு வலிக்குதா சுகமா இருக்கா? பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிகமா கஷ்டம் வரும், சாப்பிடும் எப்படி வசதி? உண்மையை சொல்லுங்க, வலிக்குதா சுகமா இருக்கா சொல்லுங்க. அப்ப இந்த ஒரு ஜென்மத்திலேயே இப்படி வலிக்குதுன்னா அடுத்த ஜென்மத்துல சோரே இருக்காது. இப்பவே டேப்லெட் வந்துருச்சு போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பசிக்காது. போக 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 இன்னும் வன்முறை அதிகமாகும். களி முத்த 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 ரொம்ப கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்பவே சண்டிகர்லயோ உத்தரகாண்ட்லயோ பெத்த பொண்ணை பெத்த குழந்தைய பெல்ட்ல கழுத்து நெரிச்சு ஒரு அம்மா கொண்டுட்டா. இன்னும் கொடூரமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீர்கள். இன்னும் கொடூரமான விஷயம் இதெல்லாம் நாளைக்கு நம்ம ஏரியால நம்ம வீட்டு முன்னாடி நடப்பதற்கு வெகு நேரம் ஆகாது. இப்பவே புருஷனுக்கு பொண்டாட்டி விஷம் வைக்கிறான், பொண்டாட்டிக்கு புருஷன் விஷம் வைக்கிறான், குழந்தைங்களை கொண்டுறாங்க, பெத்த குழந்தையை கொள்றதுக்கு மனசு வருது. போக 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 இன்னும் கொடூரமான விஷயங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இப்ப இதை பைபாஸ் பண்றதுக்கு தான் சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாம பாவம் பண்ணிடுறப்ப எங்களுக்கு ஆசை இருக்கு, ஒத்துக்கிறேன், எங்களுக்கு தான் தெரியுது, எங்களுக்கு ஷார்ட் ரூட்டை சொல்லி கொடுன்னு சொன்னோடனே இறைவனே வந்து உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் செய்த
அந்த கலைக்கு பேர் தான் யோக கலை. திஸ் இஸ் கால்டு பியூர் மேனிபுலேஷன், பக்கா திருட்டுத்தனம். நம்ம பண்றதுக்கு பேர் என்ன? ஒன்னாவது நம்பர் அயோக்கியத்தனம், இஸ் கால்டு யோக பயிற்சி. யாருக்கா தெரியுமா? அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. யோக பயிற்சினா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, சுகமானதுன்னு நினைக்கிறீங்க. யோகம் சுகமானது கிடையாது, சுகமான அவஸ்தையை தரக்கூடியது. சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி அவஸ்தை வந்துடும். காரணம் என்னன்னா, இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். என்ன பண்றீங்க? எதிராக செயல்படுறீங்க. விச் மீன்ஸ் என்ன? இந்த மூச்சு, மூச்சுலதான் உடல் இயங்குது. இந்த மூச்சு, இத்தனை மூச்சு போச்சுன்னா இவன் உயிர் போயிருன்றது எல்லாம் கோடிங்க. இப்ப நம்ம யோக பயிற்சி தீட்சை எடுத்து பண்ணும்போது என்ன பண்றோம்னா, இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறோம். எதிராக செயல்படும் போது என்ன ஆகும்? வெளிமூச்சு உள்மூச்சாக ஓட ஆரம்பிக்கும். உள்மூச்சாக ஓட ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள் ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள் ஜோதி தெரிய 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 அடுத்த ஜென்மம் எடுக்க தேவையில்லை. மொத்த ஹீட்டும் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுடைய கர்மா, சூட்சும ரீதியாக இருக்கக்கூடிய கர்ம பதிவுகள், போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகள், இந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்ச டேட்டா பூரா உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. சூட்சும ரீதியாகவும் ஸ்தூல ரீதியாகவும் இதெல்லாம் சுத்த உஷ்ணம் கிளம்பி அடிச்சு காலி பண்ணும் டோட்டலா. இதனாலதான் டயர்டா இருக்கும், மோஷன்ல பிளட் வரும், சில நேரத்தில் பயிற்சி பண்ணமோ தலை கிருகிருகிருன்னு சுத்தம், வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கும், எந்திரிக்க முடியாது. சுகமான அவஸ்தை சில நேரத்துல சுகமா இருக்கும், சில நேரத்தில் அவஸ்தையாக இருக்கும். இத்தனையும் நீங்க கடந்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி நாம் செய்யும் போது, இதுக்கு இடையில நமக்கு வேணுங்கிற பொருளாதாரத்தையும் அடையலாம், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய வரும், பொருளாதாரம், வீடு வாசல் வசதி, பேரு புகழ் பணம், பெண் பொன் மண், இதெல்லாம் விட நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்ன்ற ஞானமும் உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பண்ண பண்ண. தொடர்ந்து அந்த நிலைக்கு நீங்கள் செல்லும் போது யோகம் அனைத்தையும் தரக்கூடியது, இன்க்ளூடிங் முக்தி. என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த யோக பயிற்சியை நாம் செய்து கொண்டே செல்லும் போது தெளிவாக கவனிக்கணும், இயற்கைக்கு மாறாக செல்கிறோம். எப்படி போறோம்? இல்லைங்க, அது எப்படிங்க இயற்கைக்கு மாறா போக மாட்டேன்னாங்க? அனுபவிங்க. இன்னும் 100 ஜென்மம் எடுங்க, இன்னும் 200 ஜென்மம் எடுங்க, இல்ல 300 ஜென்மம் எடுங்க, இல்ல அடுத்த ஜென்மமா, இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மம், அது உங்களுடைய விருப்பம். தீட்சை கொடுப்பது எங்கள் வேலை. இதெல்லாம் சொல்லியே தரக்கூடாது ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சவனு கூட தீட்சை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் ஈஸியா அழிச்சிட முடியும். அவனோட பதிவுகள் அவன் அனுபவிக்க தேவையில்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆனா அதே பொழப்பா தெரியறானா போட்டு தள்ளிடுவாங்க, அது வேற மேட்ரு. எவனோ நிறைய பாவம் பண்ணிட்டு என்னைக்காவது உண்மையை தெரிஞ்சு உணர்ந்து கத்தி கதறி வந்து இதுக்கு மேல நான் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு கதரும் போது, இந்த உபதேசத்தை எதை பண்றோம், எப்படி மூச்சு இழுக்கணும், எந்த வழியா கவனிக்கணும், கண்ணு எந்த முத்திரையில இருக்கணும், கை எந்த முத்திரையில இருக்கணும், முதுகுத்தண்டு எப்படி இருக்கணும், எப்படி பயிற்சி பண்ணணும் சொல்லும் போது பதிவுகளை அவன் அழிக்கின்றான். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஹீட் ஏறுது, நம்ம என்ன பண்றோம்? உடம்புல சுத்த உஷ்ணத்தை ஏற்றுகின்றோம். சுத்த உஷ்ணத்தை ஏற்றும் போது அது உடலில் பரவி 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 அது நமது கர்ம பதிவுகளை அழிக்கின்றது. கர்ம பதிவுகள் அழியவில்லை என்றால் அடுத்த பிறவி நாம் எடுத்து ரொம்ப சஃபர் ஆகும். கண்ணுக்கு தெரியலன்றக்கா அடுத்த பிறவி இல்லைன்னு ஜாலியா வாழ்ந்துட்டு ஜாலியா முடிச்சிருவீங்களா? நீங்க சுகமா தான் இருக்கும். நாங்களை எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா டெய்லியும் இந்த பயிற்சியை நாம் வந்து பெற்று நாம் செய்து கொண்டே வர வேண்டும், இல்லைன்னா ஏமாந்துருவோம். 24 மணி நேரம் கருணையா இருந்தாலும் நீங்க பிறவி இல்லாத பெருவாளுக்கு நீங்க போயிருவீங்க. இருக்க முடியுது உங்களால் கருணியா 24 மணி நேரம்? ஹானஸ்டா சொல்லுங்க, பயிற்சியே பண்ண முடியல இங்க கருணியா இருக்கு. வள்ளலார் சொல்றாரு, உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். பட் நான் வள்ளலாரை பைபாஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவர்னாலேயே முடியலையா? அவர் கடை விரித்தேன், கொள்வார்களை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன், கிளம்பிட்டாப்ல. ஏன் சுத்த ஞானத்தை அப்படியே போதிச்சார்? ஏன் குடும்பத்தை விட்டுட்டு வரான் இன்னைக்கு? யார் இன்னைக்கு குழந்தை குட்டியை விட்டுட்டு வருது? அவர் சொல்றாரு தான், என்ன சொல்றாரு, குடும்பம், குழந்தை, வீடு வாசல் அத்தனையும் போய் அத்தனை விட்டுட்டு இப்படியே வந்துரு, இப்படியே பயிற்சி பண்ணு, கருணையில இரு, அழுதுகிட்டே இரு, மோட்சத்துக்கு போயிருன்றாரு. தயாரா இருக்கீங்களா? அப்ப என்ன, முழு சுத்த பிரம்மமாக நம்மால் இன்று இருக்க முடியவில்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தகுதியான ஆளா, நம்ம தகுதியான ஆள் இல்லையான்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? 100% நமக்கு தெரியும். நம்ம கருணையில இருக்கமா இல்லையான்றது வெளியில நடிக்கலாம், நமக்கு தெரியும். அப்ப என்னன்னா, கருணை என்பதுதான் உச்சகட்டம், அதுக்கு நம்மளால எடுத்தோடனே போக முடியாது. அப்ப கருணையை பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண டெய்லியும் பயிற்சியும் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரல் ஆயிடும், ஈஸியா பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போயிடுவீங்க. புரிஞ்சுதான் சொல்றது? நீங்க பயிற்சியே பண்ணாம நான் பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு நான் போவேன் அப்படின்னா முழு கருணை உணர்வோடு இருக்க வேண்டும். முழு கருணை உணர்வுனா என்ன? ஒவ்வொரு உயிர்களும், உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா, உங்க குடும்பம் இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் யாராவது ஒரு கஷ்டப்படும் போது உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரணும். அவன் படுற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரணும். வருமா? ஒரு டைம் வரும். ஒவ்வொரு டைம் வருமா? நீ சிந்தும் கண்ணீர் மூன்றாம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன். எஸ் ஆர் நோ?
நமக்கு வருதா? அப்ப பயிற்சி பண்ணணும். ஒண்ணே இந்த ரூட்ல போய் அப்படி போயிடணும். அப்படி இல்லையா நமக்கு ஷார்ட் ரூட் நமக்கு எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய தகுதிக்கு நமக்கு தேடி வந்து ஒருத்தங்க ஷார்ட் ரூட்டை சொல்லி தரதெல்லாம் பெரிய விஷயம். இப்படியாவது பிடிச்சி போயிடணும், நான் அப்படியும் போக மாட்டேன் இப்படியும் போக மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இதனாலதான் சொல்றேன், இறைவனாக மாற வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை உள்ளது. இறைவன் சுத்த பிரம்மமாக இருக்கிறான். சுத்த பிரம்மம்னா என்ன? கருணையின் ரூபமாக இருக்கிறான். இறைவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களது தகுதி வளர வளர என்ன பண்ணுவார்னா, உங்களோட பாடி மெக்கானிசமே அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா கவனிக்கணும், இந்த யோக பயிற்சி என்ன பண்ணுது, ஹீட் இப்படி நீங்க இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா இங்க ஹீட்டு போகும், இது இந்த பதிவு அழிச்சிடும், இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலான்றது நம்ம கொடுக்கப்பட்ட விதி. இதான் யோக பயிற்சி, இதான் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. எப்ப இதை நம்ம சரியா ஃபாலோ பண்றோமோ, எட்டு தத்துவம் ரெண்டு தத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க? எட்டு ரெண்டு சத்தியத்தை உணராதவன் மனிதனே கிடையாது, அவன் சித்தனும் கிடையாதுன்னு இருக்காங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எட்டு ரெண்டு இந்த தத்துவம் தெரியுமா தெரியாதா? பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் தத்துவம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மாபெரும் யோக ரகசியம், இதை யாரும் சொல்லி கொடுத்ததே கிடையாது வள்ளலார் ஒருவரை தவிர. எட்டு என்றால் பிங்களை, சூரியக்கலை, நெருப்பு தத்துவம், ரைட்டை. இரண்டு என்றால் சந்திரக்கலை, நீர் தத்துவம், லெப்டை. இது ரெண்டையும் மாத்தி மாத்தி ஓட்டணும். நீங்க பயிற்சி பண்ணும் போது இது புரியும். எப்படிப்பா எட்டை எப்படிப்பா, அது என்னப்பா எட்டு ரெண்டுனா என்னப்பா தத்துவம் அப்படின்னா, அது ஒரு ஷேப், அது ஒரு தத்துவம். பயிற்சி பண்ண பண்ண உள்ளுக்குள்ள உங்களால ஒரு எட்டு போட முடியும். இப்படி போடுவீங்க எட்டு, பயிற்சி பண்றவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி நீங்க போட்டீங்கன்னா ஃபயர் ஆகும் அந்த இடத்துல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஸ்பீட்ல போகும், ஒரு கட்டத்துல ஒரே பாயிண்ட்ல போகும், ஃபயர் ஆயிரும் அந்த இடத்துல. இப்ப ஏத்தின ஃபயரை இப்ப அணைக்கணும், என்ன பண்ணுவீங்க? ரெண்டா மாத்தணும் அதை, உங்க கவனத்துல ரெண்டு. இப்படி போட்டீங்கன்னா ஏறின ஹீட் அணைஞ்சு நெருப்பின் காரணமாக ஏரிய ஹீட் அணைஞ்சு அமைதி நிலைக்கு வருகிறது. அப்ப எப்ப ஹீட் ஏத்தணும் எப்ப அணைக்கணும்ன்றது தெரியும். எப்ப இதெல்லாம் கத்துக்கிறது? பயிற்சி செய்ய செய்யதான் இந்த தத்துவம் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது எதுக்காக இவ்வளவு தெளிவாக நான் இந்த இடத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஏதோ எப்படியோ வாழ்ந்து எப்படியோ உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. மனித நிலையிலிருந்து இறை நிலைக்கு நீங்கள் உயர உயர இந்த எட்டு ரெண்டு தத்துவம் புரிய வரும், ஜோதி தெரிய வரும், உடம்புல பல மாற்றங்கள் நடக்கும், சில பல சித்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், சில பல மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும், சொன்னா நடக்கும். பட் இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இந்த பயிற்சியை நாம் செய்யும் போது கிடைக்கக்கூடிய அற்ப சுகங்களுக்கு நாம் ஆசைப்படும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய மாபெரும் பெரிய ஆன்ம லாபத்தை நாம் இழக்கிறோம். உங்களை டைவர்ட் பண்ணி ஈஸியா கொண்டு போய் கூடு விட்டு கூடு பாய முடியும், நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல இருந்து நினைச்ச ஊருக்கு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்ன கூடு விட்டு கூடு பாயறது எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற கூட்டுலயே ஒண்ணு பண்ண முடியல உங்களால. இதுல கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய காமெடியா இருக்கும் நம்ம வாழ்க்கையை. நம்ம எதுக்கடா இதெல்லாம் பண்றோம்? நான் வந்து தங்கமா மாத்திருவேன், சரி தங்கமா மாத்தி வித்துருவீங்க, வித்து பணம் வரும், பணம் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. எத்தனை ப்ராப்பர்ட்டியில ஒரு நாளைக்கு போய் படிப்பீங்க? கால் செம்பா வாங்கும், தலை பேக்கா மார்க்கெட்டுக்கு இருக்குமா? இந்த பக்கம் இஷூன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இந்த பக்கம் செம்பா வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அந்த பக்கம் தேக்கா மார்க்கெட்ல வாங்குறீங்க, அப்படியே போனீங்கன்னா ஃபேரர் பார்க்கிட்ட ஒன்று வாங்குறீங்க. என்ன தலை ஒண்ணு இல்ல, காது ஒண்ணு இல்ல, மூக்கு ஒண்ணு இல்ல, கால் ஒண்ணு இல்ல, கை ஒண்ணுலயா படுப்பீங்க? நான் இப்பவே சொல்றேன், இதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டி தான், நம்ப முடியுதா உங்களால யாராவது? என்ன பேப்பர் மட்டும் என் பேர்ல இல்ல, அவ்வளவுதானே. இப்பயே நான் நினைச்சா இப்ப கூட ஒரு பெரிய பில்டிங் தான், பரஞ்சோதி என்னோட போயிட்டு தான் வந்தேன். இருக்கிறதுல பெரிய பில்டிங், மிகப்பெரிய பில்டிங், அங்க இருக்கக்கூடிய மெயினான ஆள் சைனீஸ் பீப்புளுக்கு இப்ப பிளஸ் பண்ணிட்டு தான் வர, அதனாலதான் ஒரு 15 நிமிஷம் லேட் இல்லை, 5 மணிக்கே வந்திருப்பேன். எல்லாரும் அவங்களுக்கு பிளஸ் பண்ண எல்லாரும் கூட்டிட்டாங்க. அவங்க கூட அந்த பில்டிங் அந்த அளவு ஃபீல் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. பயம் பதட்டம் படபடப்புலயே வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த பில்டிங்கே என்னோடதான்ற கெத்துல கொடுத்துட்டு வந்த பிளஸ்ஸிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் படபடப்பு எனக்கு இல்லை, இப்பவே அது என் பில்டிங் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு சம்பாரிச்சு எவ்வளவு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்க எனக்கு புரியலையே. எனக்கு இப்ப என்னடா நீ சம்பாரின்றியா இல்ல சம்பாரிக்க வேணான்றியா? ஒண்ணு அப்படி வா இல்ல இப்படி வா, நீங்க நினைக்கிற எனக்கு தெரியுது, நல்லா சம்பாரிங்க, தப்பு இல்ல, ஆனா சம்பாதிக்கணும்ன்றதுலயே போய் உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்கன்ற நான். சில பல விஷயங்கள் முடியவே முடியாதுன்னு எதுவும் கிடையாது, ஆனா முடியவே முடியாதுன்றது உண்மைதான். அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். எவ்வளவு கால சூழ்நிலையாகும், எவ்வளவு உழைக்கணும்,
எத்தனை பேர்கிட்ட நம்ம போய் பிச்சை எடுக்கணும், எத்தனை பேர்கிட்ட கெஞ்சணும், எவ்வளவு வயசாகும், எவ்வளவு உழைப்பு போட வேண்டியது இருக்கு. எஸ்ஆர்னோ இப்போ நீங்க எது உங்களுக்கு உண்மையான லாபத்தை கொடுக்குமோ அதை நோக்கி நீங்க பயணிக்கணுமா, இல்ல டெம்பரவரி சொல்யூஷன் டெம்பரவரி லாபத்தை நோக்கி நீங்க பயணிக்கணுமா? உண்மையான லாபம். எந்த ஒரு ஆன்மாவானது வாழும் வாழ்க்கையிலேயே மனித உடலில் இருக்கும் போதே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விட்டதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடும் சித்தர்கள் சொல்றாங்க. இந்த உடலில் இந்த ஆன்மா இருக்கும் போதே இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும். எப்போது இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை நீங்கள் சேர்க்கவில்லையோ, பாடியை விட்டு எக்ஸிட் ஆயிருச்சு, இந்த சோல் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுவீங்க. அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே அடுத்த பாடி கிடைச்சாலும் ஹெல்த்தியான பாடி கிடைக்குமான்னு தெரியாது, கைகால் நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ, போன ஜென்மங்கள்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அந்த மொத்த கால்குலேஷன்ல அடுத்த பாடி கிடைக்கும். ரொம்ப சஃபர் ஆவீங்க. அப்ப என்னன்னா, இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்து என்ன? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. சிவவாக்கியர் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. பெரிய பியூட்டி என்னன்னா, உங்க ஆன்மாவிற்கு நீங்க சேர்க்கக்கூடிய மாபெரும் சொத்து ஒண்ணு, நீங்க பயிற்சி பண்ணி கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, அது ஒண்ணு. ரெண்டாவது, தர்மம் செய்வதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புண்ணிய விளைவுகள். இந்த புண்ணியத்துக்கு நான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேரும், அடுத்த பிறவி எடுக்கணும். இறைவன் தான் அனைத்திற்கும் காரணகர்த்தா. நான் ஒரு சேவகன், நான் ஒரு கொரியர் பாயின்ற தன்மையிலே தர்மம் பண்ணீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேராது, இறைவனை சேரும். கர்மா மொத்தமும் ஜீரோக்கு வந்துடும். நீங்கள் பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைந்து விடுவீர்கள். இதுதான் மாபெரும் ரகசியம். அப்ப என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா சம்பாதிங்க, இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க என்னைக்கும் பிரச்சனை தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சான். வார்த்தையை கவனிக்கணும், அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சான். அளவுக்கு அதிகமான ஹீமோகுளோபின் உடம்புல இருக்கலாமா, செத்துருவீங்க. அளவுக்கு அதிகமான புரோட்டீன் உடம்புல இருக்கலாமா, செத்துருவீங்க. அளவுக்கு அதிகமான பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் உடம்புல இருக்கலாமா, இருக்கலாமா, செத்து போயிருவோம். அதே போல அளவுக்கு அதிகமான பணம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ல செத்து போயிருவீங்க. அளவுக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் பாதுகாக்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ல செத்து போயிருவீங்க, சீக்கிரம் செத்து போயிருவீங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் செத்து போயிருவீங்க. ஆக மொத்த சாகத்தான் போறீங்க. என்ன இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் செத்துருவீங்க. என்னடா வந்த இடத்துல இருந்து நெகட்டிவாகவே இருக்கானு, ஒரு நல்ல வார்த்தையாவது என் வாயிலிருந்து வராதான்னு எதிர்பார்க்காதீங்க. நான் இருக்கக்கூடிய உண்மை, நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன், நான் வெளிப்படையாக பேசுவான்னு கேட்டு தான் பேசினேன். ஏன்னா இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறதுக்கு ஆட்கள் வெகு 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 குறைவு. அதுவும் பாருங்க எப்படி என்னை டிசைன் பண்ணி அமைச்சிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் வயசான தோற்றத்தில் அப்படி இப்படி இருந்தால் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுக்கு பிடிக்கக்கூடிய உருவத்தில், மக்களுக்கு பிடிக்கக்கூடிய டொனாலிட்டியில், நகைச்சுவை உணர்வோட. இது மகாவிஷ்ணு இல்லை, இது ஒரு ரோபோட், அவ்வளோதானே. எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்க. இவன் இங்கே போகணும், இங்கே மிதி வாங்கணும், இங்கே அடி வாங்கணும், இப்படிப்பட்ட அனுபவங்களை இவன் பெறணும், இப்படி ஃபில்ம் மேக்கிங் போகணும், அங்கே இந்த அனுபவங்களை கற்றுக்கணும் இவனை, அப்புறம் அவனே டைரக்ஷன் பண்ணணும், இப்படிலாம் அனுபவத்தை கற்றுக்கொண்டு இவன் இந்த மக்களிடத்தில் போய் சென்று சேரும் போது இந்த சத்தியம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரியும்னு என்ன கிரியேட் பண்ணியிருக்கானா, உங்களை மட்டும் விட்டுருவான்னு நினைக்கிறேன், உங்களே அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே எடுக்கிறீங்க, இங்கே கொடுக்கறது இல்லை. இல்லையே தம்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதிகமாக கொடுக்கறது இல்லை. யாருக்கு கொடுக்கணும்? பணத்தை மட்டும் நான் கொடுக்க சொல்ல, இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக எதை பெற்றாலும் அது எனக்கு மட்டும்தான் வச்சுக்காதீங்க, பாவம். அதுக்கு பேர் என்ன? பாவம். நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக பெற்ற விஷயங்களை எனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஒருத்தர் ரெண்டு பேருக்காக நான் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லை கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் புண்ணியம். அதை நான் பண்ணலன்ட்டீங்கன்னா முக்தி. புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் போது அதை சுயநல நோக்கத்தோடு நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதற்கு பெயர் பாவம். அதை பொதுநல நோக்கத்தோடு இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கும் போது நீங்கள் இறைவனாக மாறுகின்றீர்கள். இதை எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் டேர்ம்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். வார்த்தையை கவனிக்கணும், என்ன? கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன்.
சச் சாக்ரிஃபைஸ் பை எ டிவோட்டி தட் என்ஸ்லேவ்ஸ் காட். வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும், தட் என்ஸ்லேவ்ஸ் கடவுளை அடிமைப்படுத்தி விடும்ன்றான். எவன் ஒருவன் கிடைத்த விஷயங்களையும் பொக்கிஷங்களையும் நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் யாருக்கு கொடுக்க சொல்கிறேன், உங்கள் ஏரியாலேயே முடியாதவங்களுக்கோ முடிஞ்சவங்களுக்கோ தேவையறிந்து பாத்திரம் அறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொன்னாகவோ பொருளாகவோ அறிவாகவோ ரகசியமாகவோ இல்லை உங்களுக்கு கிடைச்ச பிரபஞ்ச ரகசியத்தையோ இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதற்கு பேர் தர்மம். அதுக்கு பேர் என்ன? அறிவு தர்மம், பண தர்மம், அன்ன தர்மம், நிறைய விஷயம் இருக்கு. இப்படி நீங்க எதெல்லாம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த தர்மமானது உங்களது கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய வலிமை பெற்றது. எப்படிப்பா நான் நம்புறது? சரி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அகத்தியர் என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிறார். என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ம பாதையில் தர்ம சிந்தனையில் எவன் ஒருவன் சென்று கொண்டே இருக்கிறானோ, இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறானோ, இப்ப அவனுடைய கர்ம பதிவுகள் அழிந்து கொண்டே வரும். ஏன்னா அங்க எதிர்பார்ப்பு இல்லை. தர்மம்னா எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் தர்மமா? அதுக்கு பேர் பிசினஸ். எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் என்ன? பிசினஸ். நான் ஒரு ஐபோன் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்குறேன், இல்லை ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு வேணையை நல்லா பார்த்துப்பான், நாளைக்கு வேணையை மதிப்பான்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கும் போதோ, அந்த உயிர் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போதோ, தொடர்ந்து அந்த உயிர் நல்ல நிலையை நோக்கி பயணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு உயிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு பேர் தர்மம். அது பணமாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது, உண்மையாகவே ஒரு உருக்கத்தோடு, முதல்ல உருக்கம் வராது, முதல்ல நடிக்கவாது ஆரம்பிக்கணும், பொய்யாவது நடிக்கணும். எந்த உயிர் அதை தப்பு பண்ண உயிராக கூட இருந்துட்டு போகுது இறைவா, அதுக்காக இப்படி ஒரு நிலைமையா? சீக்கிரம் அந்த உயிருக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுத்து அதுக்கு ஞான தெளிவை கொடுத்து உன்னுடைய திருப்பாதங்களை வந்து அடைவதற்கு உண்டான தயவு செஞ்சு வழியை காட்டுன்னு சொல்லி என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதற்கு பேர் தர்மம். ஒவ்வொரு முறையும் நான் உங்களை வாழ்த்துறேன்ல, எப்படி வாழ்த்துறேன்? நீலாயுள் நிறை செல்வம் வான்புகள் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவி இல்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் நடக்கும், எனக்கு சேர்த்து நடக்கும். எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேஷன் பாருங்க. எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். எதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமோ அந்த பேச்சும் அந்த வார்த்தையும் மந்திர சொற்களாக மாறுகிறது. கவனிக்கணும், என்ன பேசுறீங்களோ அது வார்த்தை கிடையாது, அதுக்கு பேர் என்ன? மந்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக வருகின்ற மந்திரமானது இந்த உடல் எனும் எந்திரத்தில் பதிந்து கொண்டே வருகிறது. எஸ்ஆர்னோ? அப்ப நான் ஒவ்வொரு முறையும் நீ நல்லா இருப்ப, நீ அற்புதமா இருப்ப, உயர்ந்த நிலைக்கு போவ, மெய்ஞானத்துக்கு போவன்னும் போது உங்களை மட்டும் நான் வாழ்த்தல, நான் யார வாழ்த்துறேன்? என் ஆன்மாவையும் சேர்த்து வாழ்த்துக்கிறேன். இறைவனுடைய படைப்பே அதான். நீங்க சுயநலமா நீ மேல் வாழாதீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க நல்லா இருக்கணும்னாவே இன்னொருத்த நல்லா இருக்கணும் நினைச்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உங்களால் நல்லா இருக்க முடியாது. ஒருவேளை ஆரம்பத்தில் இன்னொருத்த நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க திருடியோ இல்ல அடுத்தவனுடைய வாய்ப்பை பறித்தோ இல்ல மத்தவனுடைய சூழ்நிலையை நீங்க வந்து அபகரிப்பு செய்தோ நீங்கள் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் God is watching you. உங்களுக்கு எடுத்தோடனே ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். ஏன்னா தெரியாம இந்த புள்ள பண்ணிருச்சு, இன்னும் இவனுக்கு புத்தி வரல, இவனுக்கு முதல்ல வார்னிங் கொடுப்போம்னு சொல்லி சில பல வார்னிங்ஸ் வரும். இப்படி வாழக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் வரும். முதல் வார்னிங்கே லைட்டா வரும், கேட்டு திருந்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. செகண்ட் வார்னிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும், இப்படி வாழக்கூடாது, இது தப்புன்னு வேற ஏதாவது மூலியமாக பிரச்சனை வரும். நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி உங்க இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி உலகத்தை கண்ட்ரோலில் வைக்கிறன்ற பேரில் மறுபடியும் லாயர்ஸை கரெக்ட் பண்ணி மற்ற ஆளுங்களாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் அவர்களை உங்கள் பக்கம் வைத்து கொண்டாலும் மூணாவது ஸ்ட்ராங்காக ஒரு வார்னிங் வரும். அந்த வார்னிங்கை நீங்கள் கேட்கலை அப்படின்னா பீஸை பூரா பிடிக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் டோட்டலி ஜீரோ ஆகிடுவீங்க. எப்போது ஒரு மனிதனுக்கு திருந்துவதற்கு பல வாய்ப்பு கொடுத்தும், ஏன்னா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே தர்மம் அப்படின்ற அந்த சக்கரத்தை வைத்து தான். தர்ம சக்கரம், கால சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் இன்னொரு பேர் தர்ம சக்கரம். அந்த சக்கரம் சுழலுதுனாவே தர்மம் அப்படின்றத மையமா வச்சுதான் சுத்திட்டு இருக்கு.
நீங்க எங்க தப்பு தப்பா போனீங்கனாலும் தப்பான ரூட்ல போனீங்கனாலும் உங்களுக்கு வார்னிங் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. வார்னிங்க லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சரியாகிவிடும். நீங்க நினைக்காதீங்க அது எப்பயோ நடக்க போகுது. ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நடக்குது? ஒவ்வொரு வினாடியும் தர்மத்தை மையமாக வைத்துதான் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தர்மம்ன்ற ஒண்ணு இல்லைனா காற்று இல்ல, தர்மம்ன்ற ஒண்ணு இல்லைனா நெருப்பு இல்ல, தர்மம்ன்ற ஒண்ணு இல்லைனா ஆகாயம் இல்ல. ஏன்னா எல்லாமே குடுக்கும் தன்மையில இருந்துகிட்டே இருக்கு. எப்ப இருந்துகிட்டு இருக்கு பாருங்க, இப்படி இருந்துட்டு இருக்கு. இதுல எங்க எங்கேயோ போய் நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. எப்பயோ ஒரு 60 வருஷம் கழிச்சு நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடக்கூடிய மூச்சு, பார்க்கின்ற பார்வை, பேசுகின்ற பேச்சு அனைத்தையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இறைவன் என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்க இருந்து பாக்குறாரு? எங்கே இருந்து பாக்கல, உள்ளுக்குள்ளே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க தப்பான பாதையில போற மாதிரி தெரிஞ்சாலும் கூட போவீங்க. ஆனா அதுல இப்ப ஒரு சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க. தப்பான ரூட்ல போய் ஏகப்பட்ட பணம் சேர்த்துருவாங்க. அப்பப்ப தர்மம் ஏதாவது பண்ணிடுறது. அப்ப என்னன்னா, அப்ப இறைவன் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தர்மத்தின் காரணமாக கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு டைம் பீயிங் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி ஓகே, தர்மம் பண்ணியிருக்கான். தர்ம நம்ம தான் தர்மம்னு பண்ணிட்டாலே தர்ம தேவதை வந்துடுறாளே நமக்கு பாதுகாப்புக்கு. எஸ்ஆர்னோ இறைவனாகவே இருந்தாலும் தர்மம் செய்தவனிடம் பிச்சை எடுத்துதான் நிக்கணும். ஏன்னா சேஃப்டிக்கு நிக்கிறது யார்? ப்ரொடெக்ஷனுக்கு நிக்கிறது யாரு? தர்ம தேவதை நிற்பாள். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் கர்ணனுடைய வாழ்க்கை. எஸ்ஆர்னோ அதர்மத்தின் பாதையில் இருந்தாலும் கூட தர்ம காரியங்கள்ல அவன் அதிகமா ஈடுபட்டதுனால கிருஷ்ண பரமாத்மாவே பிச்சை எடுத்து வந்து கை நீட்டி மொத்த புண்ணியத்தையும் தாரவாத்து கொடுறான்னு கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையான்னு? ஏன் அவன் சாவ மாட்டான்? யாரு பாதுகாப்புக்கு நிக்கிறது? தர்ம தேவதை நிக்கிறான். தர்ம தேவைய பைபாஸ் பண்ண முடியாது. ஏன்? படைச்சதே அவரு தான். பைபாஸ் பண்றனா பதில் சொல்லுன்னு நிக்கிறா. வீரம் படத்துல வர அஜித்குமார் மாதிரி என்ன மீறி தொடரா அப்படின்னு நிக்கிறா தர்ம தேவதை. எப்படி தொட முடியும் உங்களால? அப்ப என்ன, இதனால் வரைக்கும் நீ செய்த மொத்த தர்மம் அதனுடைய புண்ணியம் ஒன்னு வச்சிருக்க இல்லையா, அதை எனக்கு கொடு. அது கொடுக்கறதுனால அதுக்கு அதுக்கு ஒரு புண்ணியம் வரும். நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுனால அந்த புண்ணியத்தையும் சேர்த்து தண்ணியில தாரவாத்து கொடுத்துரு அப்படின்னு உடனே எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கலாம். பாருங்க கர்ணன் எப்படி பாரு. நீங்களா தான் கொடுத்துருவீங்களா? நீங்க நம்ம கார் ஒரு ரவுண்டு கேட்டாவே கொடுக்க மாட்டோம். இந்த மொத்த புண்ணியத்தையோடைய சாராம்சத்தையும் தாரவாத்து கொடுனா நம்ம கொடுப்போமா? மொத்தத்தையும் தாரவாத்து கொடுக்குறாரு. தண்ணியில் அவருடைய அம்பை எடுத்தோடனே ரத்தம் வருது. ரத்தத்தில் மொத்தத்தையும் நீ வச்சுக்க கொடுத்தோடனே மெய் சிலிர்த்து போறாரு கிருஷ்ண பரமாத்மா. மெய் சிலிர்த்து போய் என்ன சொல்றாரு? என்னவே மெய் சிலிர்க்க விஷயம், எல்லாரும் என்ன கேட்பாங்கடா, கிருஷ்ண பரமாத்மானா? அந்த கால சூழ்நிலை கிருஷ்ணர்ன்ற ஒரு அவதாரம் எடுக்கிறார். உடனே கிருஷ்ணர் தான் இறைவன் நினைச்சுக்க போறீங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேர்ல வருவாங்க. ஆனா பெரிய பியூட்டி என்னன்னா அவங்க கடவுள்னு கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பிட்ட சமயம் வரும்போதுதான் அவர்கள் அவர்களுடைய விஸ்வரூபத்தை எடுப்பார்கள். அது வரைக்கும் மனிதர்களோட மனிதர்களாகவே இருப்பாங்க, மனிதர்களுடைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஜாலியா பேசுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அங்கிருந்து. காரணம் என்னன்னா அவங்க வந்த வேலை முடியாது. ஒவ்வொரு இறை தூதனும் எதற்காக வருவான் என்றால் நான் இறைவன் என்று உணர்த்துவதற்காக வரமாட்டான். அறிவு கட்ட முட்டா பயில நீ இறைவன் தாண்டா, அதை நீ உணருன்றதுதான் ஒவ்வொரு இறை தூதனும் இங்க வருகிறான். எஸ்ஆர்னோ அப்ப நீங்க என்ன எதனால எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவரு இறைவனின் தூதர், இறைவனே வந்தாரு, அதனாலதான் அதெல்லாம் அவருக்கு சாத்தியம். நமக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. எஸ்ஆர்னோ நீங்க தான் எப்ப கேப் கிடைச்சா ஓடலாம் தான் இருக்கீங்க. ஏதாவது நொண்டி சாக்கு எப்படா கிடைக்கும், எதை சொல்லிட்டா எஸ்கேப் ஆகலாம் அப்படிதான் பாக்குறீங்க. அப்ப என்ன, மனிதனாக பிறந்து படுவாங்க, மனிதர் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட்டு அழுது புலம்பி வள்ளலார் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? சாட்சாத் வள்ளல் பெருமான் என்பவர் முருகப்பெருமானின் அவதாரம். தெரியுமா உங்களுக்கு? முருகப்பெருமானுடைய அவதாரம். முருகப்பெருமான் தான் வள்ளலார். முருகப்பெருமானும் வள்ளலாரும் வெவ்வேறே கிடையாது. இதை எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம்னா, அவருடைய குறிப்பில் எழுதியிருக்கிறார், ஒரு முறை முருகப்பெருமானை பார்த்தே ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. உட்கார்ந்து கதர்றாரு, சிவபெருமானையும் கும்பிடுவாரு, முருகனை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. முருகா காட்சி கொடுக்குமா? யார் முருகரே ஃபீல் பண்றாரு எப்படி இருக்கு பாருங்க. கூத்து தலையெழுத்து ரொம்ப நடிப்பாங்க. தெரியாத மாதிரியே சீன் போடுறது, ஒண்ணுமே தெரியாத மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்த வேலை முடியாது. ஒரு டைம் உட்காந்து அழுகிறாங்க. ஏன்னா அப்பா அவருக்கு இன்னும் உணர்த்தல, அவர் முருகன் தெரியாது. ஏன்னா இறைவன் 5 தொழில்களை செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், 4வது தொழில் மறைத்தல். அதுக்கு பேர் என்ன? மறைத்தல். இறைவனே வந்தாலும் கூட தன்னை தானே மறைச்சிருவார். குறிப்பிட்ட டைம் வரும்போது எனக்கு தெரியணும், அது வரைக்கும் தெரியக்கூடிய. ஏன்னா இங்க வலி வேதனையை அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தானே வராங்க. அப்ப வாழ்ந்து காட்டணும்ல அங்க. அப்ப மனிதன் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட வேண்டும். ராமர் ராம அவதாரம் எடுத்தாலும் கூட பட்டாரா இல்லையா? மனிதன் படக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் பட்டாரு தானே?
இப்படித்தான் ஒவ்வொரு அவதார பிறவிகளும் வள்ளல் பெருமான கோர்ட்ல ஏத்துனாங்களா இல்லையா, அத்தனை வேதனை அனுபவிச்சாரு தானே. சிவபெருமானே காட்சி கொடுத்து எனக்கு அருட்பெரும் ஜோதிக்கு ஒரு கோயில் கட்டுறான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் போய் சிதம்பரம் கோயில கேக்குற தீட்சிதர்கள் அதெல்லாம் முடியாது போடா வெளியேன்ட்டாங்களாம். யாருக்கு இந்த நிலைமை? இப்படி தொட்டா இது மொத்தமும் தங்கமா மாறிடும். இப்படி பார்த்தாருன்னா பார்த்த நேரத்துல எரிச்சிருவார், பார்த்தா ஒரு பொருளை உருவாக்குவார், நினைத்த நேரத்தில் நினைத்த அண்டத்திற்கு அப்படின்றதுக்குள்ள போயிட்டு வர எழுதியிருக்கிறாரு. அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர பெற்றேன், பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்ற பொய் சொல்லப்பா நம்புங்கப்பா அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு ரூட்டை தான் காட்ட முடியும், இதை நீ உணரணும்னா இந்த வழியில நீ வாங்குற. அப்ப முருகப்பெருமான் உட்கார்ந்து யாரு வள்ளலார சொல்றேன் அவர் முருகன்னு தெரியாம அவருடைய மறைப்பு மறைச்சிருக்கு. துரோதாயி அந்த அந்த மறைப்புக்கு பேர் என்ன? துரோதாயின்ற மறைப்பு மறைத்துள்ளது. அந்த மறைப்பு மறைத்ததின் காரணமாக அவருக்கு அவர் முருகப்பெருமான்னு தெரியல. ஏன்னா அவர் வரும்போதே அந்த கோடிங்கில தான் வந்திருக்கிறார். அந்த பக்குவத்தை நான் அடையும் போது எனக்கு நான் யார் என்பதை உணர்த்து. புத்தருக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சா நான் வந்து இந்த மாதிரி போன ஜென்மத்தில் இந்த பிறவியில் இப்படிலாம் இருந்தேன்னு? தெரியுமா? தெரியாது. எப்போ அவர்களுக்கு அந்த பக்குவ நிலை வருகிறதோ அந்த பக்குவ நிலை வரும்போது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வரும். ஏன்னா பக்குவ நிலை வரலன்னா அதே நினைச்சு ஃபீல் பண்ணி செத்துருவீங்க நீங்க. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டாவே உங்களுக்கு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வருஷ கணக்குல. போன ஜென்மத்தில் எவன் எங்கே கொலை பண்ணால், எவன் எங்கே திருடிட்டு போனான்னா இந்த ஜென்மத்தில் அவன் வாழ்ந்த அவனை சும்மா விட்டுருவீங்களா நீங்கள்? சும்மா விட்டுருவீங்களா நீங்கள்? இறைவன் பெரும் கருணை கொண்டவன், காரண காரியமின்றி ஒரு செயலும் நிச்சயமாக செய்ய மாட்டான். கதறார் வள்ளலார், முருகான பார்க்க மாட்டேன் அவனைய, முருகான பார்க்க மாட்டான். டெய்லியும் கதறார், டெய்லியும் அழுகாத நேரம் இல்லை. உருக்கம்னா இப்படி இருக்கணும். நம்ம எத்தனை நாள் அழுதோம்? புருஷன் மிதிச்சிட்டாரு தூக்கி போட்டு அடிக்கிறாருன்றக்கா அழுதோம். முருகா நீ வரமாட்டியா, சிவபெருமானே நீ வரமாட்டியா, ராகவேந்திரா நீ வரமாட்டியான்னு சொல்லி எத்தனை வருஷம் நம்ம அழுதோம்? டெய்லி அழுகிறாரு, குழந்தை புள்ள அழுகிற மாதிரி அழுகிறாரு. நான் உனைய பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும். பெண்ண முருகப்பெருமானோட அம்சம் தான் இவரு. உடனே என்ன பண்றாரு, அந்த அழுகை உச்ச கட்டத்துக்கு போகும்போது ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. உன்னை நான் பாத்திர மாட்டேன்னா கதரும் போது திருத்தணி முருகனாக காட்சி கொடுக்கிறார். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா யார் ஃபேஸ் தெரியணும்? நீங்க பாக்குறீங்கன்னா யார் ஃபேஸ்ங்க தெரியணும்? இவர் வள்ளலார் உட்கார்ந்து கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமானோடைய முகம் தெரிகிறது, காட்சி கிடைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சூட்சமா நுட்பமா தான் உணர்த்துவாங்க. நமக்கு அறிவு இருந்தா புரிஞ்சுக்கலாம், அறிவு இல்லைன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அறிவு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட அறிவு என்பது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதோ இல்ல வந்து நீங்க மிகப்பெரிய ஐஐஎம்லயோ ஐஐடியில படிக்கிறதோ கிடையாது. இங்க எனக்கு அறிவே இல்லைன்னு உணர்றதுக்கு பேர் தான் உச்சகட்ட பேரறிவு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இறைவனின் அறிவை தவிர இங்க வேறு எந்த அறிவும் உயர்ந்த அறிவு கிடையாது. எனக்கு இருக்கிறது பூரா சிற்றறிவு தான். இறைவா ஐ எம் சரண்டர், நீ பாத்துக்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் உச்சகட்ட அறிவு. இந்த அறிவில் இருந்தீங்கன்னா பக்குவம் வந்துடும், ஞானம் வந்துடும், மரியாதை வந்துடும், லவ் வந்துடும், கருணை வந்துடும், அடுத்தவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இறை அனுகிரகம் வந்துடும், பொன் பொருள் வீடு வாசல் வசதி அத்தனையும் உங்களுக்கு தேடி வரும். கொஞ்சம் லேட்டாகவும் ஆனால் வரும். ஏன்னா பழசெல்லாம் டெலீட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு புதுசாக டெபாசிட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல டைம் கொடுக்கணும். பாதி பேருக்கு பயிற்சி பண்ண போனால் உடனே மேலே தூக்கிட்டு போவோம், பாதி பேருக்கு கீழே தூக்கிட்டு போய் அப்புறம் மேலே தூக்கிட்டு போவோம். காரணம் என்னன்னா அவர் அவர் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை பொறுத்தது. கீழே போகும்போது பயந்துடக்கூடாது. விளையாட்டு காரியம் இல்லை முக்தி. என்ன விளையாட்டு காரியமா உங்களுக்கு? கண்டதை பண்ணி வச்சிருவோம், காலங்காலமா ஜென்ம ஜென்மமா பண்ணி வச்சிருவோம். நான் ஒரே நைட்லயே எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு எங்க இருந்து எப்படி அழிப்பீங்க நீங்க? இப்போ ஒருத்தருக்கு பீக்ல தூக்கிட்டு போகும், பிசினஸ் வேற லெவல்ல போகும். ஒருத்தருக்கு டாப்ல இருந்து டவுனுக்கு போகும். ஆனா பயப்படக்கூடாது. அந்த வைராகியத்தோடு இருக்கும்போது மறுபடியும் மேலே தூக்கிட்டு போய் சகல வசதிகளையும் அனுபவிக்க வைத்து நமது ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் முக்திக்கு கூட்டு போவாங்க. அதற்கு பொறுமை என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த இறைநிலையை அடைவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்கனாவே பல ஜென்மம் ஆகும். நல்ல வைராகியத்தோட இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே முடிச்சிடலாம். ஆனா அதற்கு உடல்நிலையும் மனநிலையும் நாம் திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கீங்க? உடஞ்சிடுறோம், வலிக்குது, கஷ்டமா இருக்கு. உங்களை நான் ஒன்றும் சொல்லலை, நான் என்ன சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை அனுபவிங்க. உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க. உங்கள் உயிருக்கும் உங்கள் உடம்பிற்கும் தீங்கு வராத, தீங்கு விளைவிக்காத விஷயங்களை அதிகமாக பயன்படுத்தாமல், அதிகமாக செய்யாமல், ஷார்ட் பீரியடில் இது இவ்வளோதான்ற தன்மைக்கு முடிச்சுட்டு
எது உங்களுக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கிறதோ அந்த நிரந்தரமான இன்பத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுதா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா எதை பண்ணாலும் இறை நிலையிலேயே நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் மாபெரும் ரகசியம். விச் மீன்ஸ், இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன், நான் முழு பயிற்சி வரும்போது உங்களுக்கு அது ரொம்ப டீடைல்டா உட்கார்ந்து பேசணும், இல்லைன்னா புரியாது. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இறை நிலையிலேயே எல்லா விஷயத்தையும் நான் பண்ணணும்னா அது எப்படிப்பா பண்றது அப்படின்னா, புரிஞ்சுக்கங்க நல்ல ஒரு விஷயத்த, செக்ஸ் வச்சு முடிச்ச உடனே அந்த ஸ்போமானது கருமுட்டைக்குள்ள போகணும்ன்றதுக்கு நம்ம கோடிங் எழுதல. நம்ம எழுதணுமா? அது 10 மாத குழந்தையாக வளர்ந்து வந்து வெளியே வந்து அது தாயின் மார்பில் பால் குடித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது வந்து உயர்ந்த நிலைக்கு வருது அப்படின்னா, இறைவனுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு? எஸ்ஆர்னோ தூக்கம் வருதா? ஏன் அப்புறம் அமைதியாயிட்டீங்க? வேலை பெருசா இருக்கேன்னு ஃபீலிங்கா இருக்கா? ரொம்ப பெரிய பொறுப்பா இருந்தா ஜாலியா இருக்கும்னு நினைச்சல வந்தேன். நல்லா கவனிங்க, இறைவன் பெரும் கருணை கொண்டவன், எல்லா ஃபார்முலாவையும் வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இதை முதல்ல உணரணும் நீங்க, அவ்வளவுதான் வேலை. என்ன உணரணும்? கை என்னது இல்லை, கால் என்னது இல்லை, தலை என்னது இல்லை, தண்ணி என்னது இல்லை, சாப்பாடு என்னது இல்லை, எதுவும் என்னது இல்லை. இது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இது புரிஞ்சிருச்சுனாவே திமுரு போயிடும் உங்களுக்கு. ஏன் புள்ள எப்படி சொல்றீங்க? உங்க புள்ளன்னு எப்படி சொல்றீங்க? ஏ ஏன் புள்ளதான்றா, என்னடா பயாலஜிக்கலி உங்க புள்ள, ஸ்பிரிச்சுவலி யாருக்குள்ள? பயாலஜிக்கல் வேலை செய்யணும்னா ஸ்பிரிச்சுவல் வேலை செய்யணும். ஸ்பிரிச்சுவல் வேலை செய்யலைன்னா எங்க இருந்து பயாலஜி வேலை செய்யும்? எஸ் ஆர் நோ? பயாலஜின்றது ஃபார்முலாங்க, ஸ்பிரிச்சுவல்ன்றது ட்ருத்துங்க. ட்ருத்தை பேஸ் பண்ணி ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியிருக்கான். ஃபார்முலாவை மாத்தலாம், ட்ருத்தை மாத்த முடியுமா? அதனால அதுக்கு பேர் சத்தியம். அதனால அதுக்கு பேர் என்ன? மெய்பொருள். சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன? மெய்பொருள் என்றால் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளானது அழியா தன்மையை பெற்றிருக்கின்றதோ, எந்த ஒரு பொருளானது சத்தியமாக நின்று விளங்குகிறதோ, எந்த ஒரு பொருளை மாற்ற முடியாதோ, காக்க முடியாதோ, ஆக்க முடியாதோ, அழிக்க முடியாதோ, அந்த பொருளுக்கு பேர் மெய்ப்பொருள். அதனால அதுக்கு பேர் மெய்ப்பொருள்னு வச்சிருக்கான். மெய்ப்பொருள்னா என்ன? மெய்னா என்ன? உடல்னு சொல்லுவாங்க, பட் உடலும் ஒரு கட்டத்துக்கு மேல பொய் தான். மெய் என்றால் உண்மை என்று பொருள். மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள் என்று பொருள். அப்ப உண்மையான பொருள் என்பது என்ன? இறைவன். அப்ப இறைவன் எந்த ரூபத்தில் இருக்கிறான் என்றால், சைவ சித்தாந்தங்களில் கூறப்பட்டிருப்பது வெட்டவெளி என்று கூறுகிறார்கள். வெட்டவெளி இறைவன் கிடையாது. வெட்டவெளினா ஸ்பேஸ், அது இல்லை இறைவன். ஸ்பேஸை கடந்து சைவ சித்தாந்தங்கள்ல துரியத்தோட நின்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ர அல்லது துரியம், இங்க துரியத்தோட முடிச்சிட்டாங்க. சைவ சித்தாந்தங்கள்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஞானத்தை அதை தாண்டி இருக்கு. அதை கடந்து எவ்வளவு நிலை இருக்கு தெரியுமா? துரியத்தை தாண்டிய நிலைகள் உண்டு. இதை கூறியவர் முதலில் திருமூலர். திருமூலரை கடந்து வள்ளலார் வரார். சைவ சித்தாந்தங்களை பிரேக் பண்றாங்க. நீங்க சைவ சித்தாந்தங்கள் பெருசுன்னு உட்கார்ந்துருக்கீங்க. பல கேள்விகளுக்கு சைவ சித்தாந்தங்களிலேயே பதில் கிடையாது. சாதாரண ஆட்கள் இதை சொல்லவில்லை, வள்ளலார் சொல்கின்றார். வள்ளலாரை உணர்ந்த 50,000-60,000 புத்தகங்களை படித்த மாபெரும் புலவர்கள் சொல்கின்றார்கள், சைவ சித்தாந்தங்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர் வள்ளல் பெருமான் என்று கூறுகிறார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க? துரியம் ஒரு துரியம் இல்லப்பா, நீ நல்லா பயிற்சி போனா உனக்கு தெரியும். ஜீவ துரியம் என்ற அடுத்த துரியம் இருக்கா? துரியத்தை கடந்து என்ன துரியம் இருக்கு? ஜீவ துரியம். அதை கடந்து பரதுரியம், அதை கடந்து சிவதுரியம். எத்தனை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாரு திருமூலரு. நீங்க எதுல நிக்கிறீங்க? சைவ சித்தாந்தம் எதுல நிக்குது? ஒரு துரியத்துல நிக்குது. இதை கடந்து எத்தனைல போறாரு? மூணுல போறாரு. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம். நான் சொன்னா போய் லூசு மென்டல் உளறான். நீங்க திருமூலர் சொல்ல முடியுமா உங்களால? அதை கடந்த துரியத்துக்கு போறாரு யாரு? வள்ளலார் போறாரு. இல்ல இல்ல, ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியத்தை கடந்து ஒரு துரியம் இருக்குங்கிறாரு. அவர் என்ன துரியம் தெரியுமா சொல்றாரு? சுத்த சிவதுரியம் ஒரு துரியம் சொல்றாரு. அதோட நிறுத்துறாரு பார்த்தா அதோட நிறுத்தல.
சுத்த சிவ துரியாதிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதோட நிறுத்துறாரா? இல்ல இல்ல, அதை கடந்த இல்ல துவாதசந்தம்னு ஒண்ணு இருக்குங்கிறாரு. என்னடா கிருங்கிருங்கிருங்கிருன்னு சுத்துது, நம்ம இங்க உட்கார்ந்துட்டு செம்பா வாங்குறோடு நம்ம சிங்கப்பூர் மலேசியாவே பாத்துக்கிட்டு இருக்கமே, இதை கடந்து எத்தனை துரியம் சொல்றாங்க பாருங்க. சரி, துவாதசந்தத்தோட நிக்கிதா? இல்ல இல்ல இல்ல, அதை கடந்த நில எண்ட் அவர் தான், அதை கடந்து யாரும் கிடையாது, அதான் ஹையஸ்டா பீக் அவர் தான். யாருன்னா த அல்டிமேட் சோர்ஸ் பவர், த அன்பீட்டபிள் பீயிங், த சுப்ரீம் பவர், விச் இஸ் கால்ட் அருட்பெரும் ஜோதின்ற நிலை. அருட்பெரும் ஜோதி நிலை தான் ஹையஸ்ட் எண்ட், அதை கடந்து எதுவுமே இல்லைங்கிறார். அது எந்த நிலையில இருக்கான்? ஜோதி வடிவமாக இருக்கின்றது என்று கூறுகிறார். போய் பார்த்து தெளிவா அனுபவிச்சுட்டு சொல்றார். வெட்ட வெளியின் சொல்லி நின்றாதீங்க, அது உங்களோட பயிற்சிக்கு கிடைத்த ஒரு நிலை. அங்கேயே நம்ம டிராவல் பண்றதுனா கூட பண்ணலாம், அதுவும் ஆனந்தமா இருக்கும், பேரானந்தமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா அதோட நின்றாத, அதை கடந்து இத்தனை நிலைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் நீ போகணும்னா அதுக்கு உண்டான கேட் பாஸ் பயிற்சி கூட கிடையாது, கருணை தான் கேட் பாஸ்ங்கிறது. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு? மரணம் இல்லா பெருவால் அடைஞ்சு அருப்பெரும் ஜோதிகளை அடையணும். நூறு பேர் நீங்க இந்த வைராகியத்தில் இருந்தீங்கன்னா அடைஞ்சிருவீங்க. ஆனா பிரச்சனை என்ன, அந்த வைராகியத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க. நம்ம ஆக்சுவல் ஃபேக்டா பேசணும்னா, பிராக்டிக்கலி நான் பேசுறேன், இந்த உண்மை எத்தனை பேரை தாக்கம் செய்து, இந்த உண்மை இந்த சத்தியம் எத்தனை பேரை துளையிட்டு பயணம் பண்ண வைக்க போகுதுன்றது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு இறைவனுக்கு உண்டானது. ஆனா இந்த பாதையில நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா தான் சீக்கிரம் உங்க பிறவியை முடிச்சுட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு இறைவன் கிட்ட போக முடியும். பாவம் மறுபடியும் நீ அதிகம் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு மனித பிறவி கிடைக்கும் என்ற நிச்சயம் கிடையாது. மறுபடியும் டிகிரேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. கழுதையாவும் பிறக்கலாம், குதிரையாவும் பிறக்கலாம். இப்ப இதெல்லாம் சீப்பான அனிமலான்னு கேட்காங்க, அதுவும் இறைவன் தான். பட் அறிவு நிலை கம்மியாக உள்ள உயிர்கள், அறிவு நிலை கம்மியாக உள்ள உயிர்கள் மட்டும் இல்ல, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்காது. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இல்லனா எப்படி இறைவனை பாப்பீங்க? அப்ப மற்ற உயிரினங்களால் முக்தியை போவே முடியாத போயிருக்கு. பாம்பும் முக்தியை போயிருக்கு, ஒரு யானையும் போயிருக்கு, நாயும் போயிருக்கு. ஆனா பல லட்சம் கோடி யானைகள்ல ஒரு யானை அப்படி போனா அதிசயம். பல லட்சம் கோடி பாம்புகள்ல ஒரு பாம்பு அப்படி போனா அதிசயம். பல லட்சம் கோடி கரடி கழுதை குதிரையில ஒரு கரடி, ஒரு கழுதை, ஒரு குதிரை அந்த நிலைக்கு போச்சுன்னா அதிசயம். ஏன்னா இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கு, நம்ம பைத்தியம் முடிச்சிடும். அதெல்லாம் இப்ப யோசிச்சோம்னா மகானுடைய பார்வை போட்டு அந்த நிலைக்கு போகலாம், போன ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்து ஒரே ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் டிகிரேட் ஆகிருக்கலாம், இந்த டைம் அந்த டிகிரேட் ஆகி அந்த பாவத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் முக்தியை போயிருக்கலாம். நம்ம கால்குலேஷன் பண்ண முடியுமா அதெல்லாம் உட்காந்து? நீத்தார் பெருமைன்ற தலைப்புல திருவள்ளுவர் இதை தெளிவா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுங்கிறார். என்ன சொல்றாரு? துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று, விச் மீன்ஸ் நல்லா கவனிக்கணும், பற்றுக்களை துறந்த ஒருவனை பற்றி விமர்சனம் செய்வது என்பது, இறைநிலையை நோக்கி பயணம் செய்பவனை பற்றி விமர்சனம் செய்வது என்பது இதுவரை இந்த பூலோகத்தில் மொத்தமாக பிறந்து இறந்த மொத்த உயிர்களையும் கணக்கிட்டு சொல்வதற்கு சமமாகுங்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்டா கால்குலேட் பண்ணிருவீங்களா? இத்தனை உயிர் பிறந்தது, இத்தனை உயிர் செத்துச்சு, இந்த வினாடி வரைக்கும் சொல்ல முடியுமா உங்களால? அது எப்படி முடியாதோ அந்த மாதிரி பற்றுக்களை துறந்தவனை பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்னா அப்ப அவன் எந்த எப்ப எந்த மனநிலையில இருப்பான்றதே கணிக்க முடியாதுங்கிறாரு. சேம் லைக் தட், இறைநிலையை அடையக்கூடிய இந்த பாதைக்கு நீங்கள் வரும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ்னா மன ரீதியாக, முதல்ல நீங்க மன ரீதியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே பிடிமானம் விலகிடும். பிடிமானம் விலகிருச்சு அப்படின்னா சத்தியம் உண்மை என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். பிடிமானமும் விலகாம சத்தியமும் நான் ஃபாலோ பண்ணாம நான் ஜஸ்ட் லைக் தட் நான் ரீச் ஆயிடுவேன் நினைச்சீங்கன்னா முடியாது. இன்னொன்னே சொல்றேன், இந்த பயிற்சி பண்ணும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டையும் நான் சொல்றேன். இதனால் வரைக்கும் நீங்க அடைய முடியாதுன்னு நினைச்ச விஷயம்லாம் சீக்கிரம் கிடைக்கும்.
என்னெல்லாம் கேக்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும், கேக்குறதுக்கு மேலையும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது நிரந்தரம் அல்ல, அதை கடந்த நிலையில் நாம் பயணம் செய்ய வேண்டும். எப்போது ஒருவன் ஆத்ம ஞானத்தை பெறுகின்றானோ அப்போது அவன் இறைவனாக மாற ஆரம்பிக்கின்றான். உலகத்திலே உச்சகட்ட ரியலைசேஷன் என்ன தெரியுமா? இதனால் வரைக்கும் இருந்த யோகம் தவம் பயிற்சி இத்தனையும் சொல்லாத ஒரு மாபெரும் சாராம்சத்தை நான் சொல்றேன். இதை உணர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்சு, நீ யோகமே பண்ண வேணாம். ஆனா உண்மையாவே உணர்வீங்களான்னு பாருங்க. சொல்லிடலாமா அந்த ரகசியத்தை? ஹையஸ்ட் ரியலைசேஷன் இதுதான். புல் பூண்டு செடி கொடி மனிதன் கரடி கழுதை குரங்கு நாய் பேய் பிசாசு ஈ பன்றி கழுதை அனைத்தும் இறைவன் தான் அப்படின்றத 100% உணர்ந்துடுறோம். உணர்ந்துடணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சும்மா இது ஒரு மெசேஜா, எனக்கு எல்லாம் இறைவன் தான் மெசேஜா நினைக்கிறது இல்லை, உணரணும். உணர்றதுனா என்ன? உணர்றதுனா என்ன? ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் இறைவன் தான் என்று நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்திற்கு பேர் தான் உணருதல். எப்போது அந்த உணருதல் உங்களுக்கு வருகின்றதோ, நல்லா கவனிக்கணும், எப்போ உங்களுக்கு அந்த உணருதல் வருதோ எந்த உயிரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஏன் இறைவனை காயப்படுத்துவீங்களா நீங்க? உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இறைவன் வேற ஏதோ ரூபத்தில் இருக்காரு, என்னைக்கோ வரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வேற ஏதோ ரூபத்தில் இருக்கிறாரு, அவர் வேற என்னைக்கோ கீழே இறங்கி வரப்போறாரு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அது வரைக்கும் நான் ஜாலியா சுத்தி திரியறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படி ஒன்றும் கிடையாது. மனிதனே இறைவனாக இருக்கிறான், கழுதையாகவும் முதலையாகவும் அனைத்து உயிர்களாகவும் இருப்பது இறைவன்தான். ஒவ்வொரு உயிரும் இறைவன் தான் என்று எப்போது நீங்கள் பார்க்க ஆரம்பித்துறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே மற்ற உயிர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீங்க. எஸ்ஆர்னோ காயப்படுத்த மாட்டீங்க, ஒரு செடியை பிடுங்க மாட்டீங்க. ஏன்? இறைவன் இருக்காரு, பிடுங்கிட்டோம்னா வலிக்குமேனு யோசிப்பீங்க, இது பைத்தியகாரத்தனமா தான் இருக்கும். ஆனா இப்படி பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இறைவன் உங்க மேல பைத்தியம் ஆயிடுவார். ஏன்னா நீங்க தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. எப்போது நீங்கள் இயற்கைக்கு எதிரானவன் இல்லை அப்படின்றத லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ, செடி மரம் கொடி அனைத்திற்கும் உங்களது பிம்பம் வந்து போய் பதிஞ்சிடும், அது பாஸ் பண்ணிடும், மெசேஜை பூரா பாஸ் பண்ணிடும். இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவன் நமக்கு எதிரானவன் கிடையாதுன்னு பாஸ் பண்ணிடும். பாஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் காட்டுக்குள்ளே போனாலும் எந்த விலங்குகளும் உங்களை காயப்படுத்தாது, சத்தியமான உண்மை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் போக முடியுமா? இப்போ மலேசியாவில் இப்போ ஏகப்பட்ட இடங்கள் காடாக இருக்குது, மலையாக இருக்குது, மேடாக இருக்குது. கரும்புலி இறங்குன்றாங்க, சில நேரத்தில் சிறுத்தை இறங்குன்றாங்க, சில நேரத்தில் அது இறங்குன்றாங்க, இது இறங்குன்றாங்க. போய் தங்கிட முடியுமா உங்களால? ஏன் தங்க முடியல? ஏன் தங்க முடியல அப்படின்னா நம்ம உயிர் போயிருன்ற பயம். எப்போ இந்த ரியலைசேஷன் வருதோ, எல்லாம் நம்ம உயிர்கள் தான்ற ரியலைசேஷன் வந்துருச்சுன்னு வைங்க, சிங்கம் புலியோ உங்கள் மேலே வந்தாலும் பயம் வந்தாலும் கூட 100%, அதுவும் இறைவன் தான் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, அது இல்யூஷனில் இருக்கு. அதற்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு தெரிந்துவிடும், நீங்க இறைவன்றது அதுக்கு தெரிஞ்சிடும். எப்ப நீங்க இந்த மனநிலையில இருக்கீங்களோ, ஒரு பாம்பு உங்களை தீண்டாது, ஒரு பல்லி உங்களை தீண்டாது, ஒரு தேள் உங்களை தீண்டாது, சிங்கம் உங்களை கடிக்காது. இதெல்லாம் எங்கேயோ நடந்ததெல்லாம் சொல்ல, இந்த முன்னாடி போட்டோ எடுத்துட்டு இருக்காரு பாருங்க, இவருக்கு நடந்திருக்கு, இந்த எனக்கு நடந்திருக்கு, இவர் படுத்திருக்கிற இடத்துல எங்க வீடு அந்த மாதிரியான ஒரு வீடு, கிராமத்துல இருக்கக்கூடிய வீடு. அந்த டைம்ல 3 நல்ல பாம்பு படுத்திருக்கோம், இவர் படுத்திருக்கக்கூடிய இடத்துல தூங்கி எந்திரிக்கிற இவருக்கும் தெரியும் அங்கே நல்ல பாம்பு இருக்குன்னு. அதே இடத்துல தான் போய் படுப்பார், ஏன்னா வேற படுக்கிற இடம் இருக்காது. எந்திரிச்சு போனாருன்னா அந்த 3 நல்ல பாம்பு எந்திரிச்சு போகும். நீங்க படுப்பீங்களா நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல? ஏன்? ஏனென்றால் அந்த பாம்புக்கு தெரியும் எல்லாம் என் உயிர் தான். நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க பாடியோட மெக்கானிசம் மாறும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை மூலமாக வருகின்ற உயிர்களால் உங்களுக்கு துன்பம் வராது, சத்தியமான உண்மை. எங்க வச்சிருக்காம பாருங்க, மேட்ரு எங்க கொண்டு லாக் பண்ணி வச்சிருக்காம பாருங்க. நீ இஷ்டத்துக்கு டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எல்லா உயிர்களையும் கொண்டுட்டு நான் இறைநிலையிலேயே இருக்கிறேன், எப்படி வருவாரு இறைவன் வருவாரு? இதை என்ன சொல்றாரு நான் திருவள்ளுவர், தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனும்பான் எங்கன மாலும் வருங்கிறார். நான் சொல்லல, யார் சொல்றாங்க? திருவள்ளுவர். சாதாரணமா நினைக்காதீங்க, மிகப்பெரிய வாசி யோகி, இறைநிலை பெற்றவர், அம்பாளினுடைய அருளினால் அந்த உலக பொதுமறையை உலகத்திற்கு கொடுத்தவர்.
இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன்னா சைனா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், ஹாங்காங், இந்தியா இருக்கக்கூடிய 190 நாடுகளுக்கு மேல இருக்கு, எல்லா நாடுகளும் ஏத்துக்குமா? எல்லா நாடுகளும் கரெக்ட் இந்த புக் கரெக்டா இருக்குன்னு ஏத்துக்குமா? ஏத்துக்குமாங்க. அப்ப அப்படி ஒரு புக் எழுதுறது, அப்படி ஒரு புக் எழுதுறதுக்கு எவ்வளவு ஞானம் வேணும்? அப்படி ஒரு புக் இருக்கு, அந்த புக்குக்கு பேர் என்ன? உலக பொதுமறை. அதுக்கு பேர் என்ன? உலக பொதுமறையா? உலகம், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட ஒரு புத்தகமா உலக பொதுமறையா? அப்படிப்பட்ட ஒரு புக்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா தப்பா இருக்குமா? அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்னன்னா, இறைநிலையை அடைய வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இறைவன் என்பவன் எதற்கும் பாரபட்சம் பார்க்காதவன், கருணையின் ரூபமாக இருக்கின்றவன், நீ இன்னொரு உயிர்களை கொன்று உனது ருசிக்காக, பசிக்காக, ருசிக்காக தானே சாப்பிடுறீங்க, ருசிக்காக இன்னொரு உயிரை நீ கொன்று சாப்பிடுகின்றாயே, இப்படி இன்னொரு உயிரை கொன்று அதன் சதையை எடுத்து அதை தின்று உனது சதையை நீ பெருக்கிக் கொள்கின்றாயே, உன்னால் எப்படி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற இறைவனாக இருக்க முடியும் கேட்கிறார். யார் கேட்கிறாரு? கொஞ்சம் கஷ்டம்தான் நான்வெஜ் விடுறது, எனக்கு புரியுது, இதனால என் கடமை, சொல்ல வேண்டியது என் கடமை, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நான்வெஜ்ஜை விட்டு 5 வருஷம் ஆகுது, அப்பப்போ எனக்கும் லைட்டாக ஒரு சொல்லட்டும் ஸ்மெல் இருக்கும்போது தான் சாப்பிடலாமான்னு தோணும். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், நான்வெஜ்ஜை விட்டு அப்புறம் 3 டைம்லாம் இடையில நான்வெஜ்ஜை சாப்பிட்டேன் நான், ரொம்ப கண்டினியூவாலோ 2-3 டைம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த ஆசையே போயிடுச்சு. கொஞ்சம் அந்த தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்புறம் இதுக்கு வந்துடுவீங்க. நான்வெஜ்ஜை விடுறது மேட்டர் இல்லை, நான்வெஜ்ஜை விட்டிங்கன்னா ப்ரோட்டீனை வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும், இல்லாட்டா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நான்வெஜ்ஜை விடுறது மேட்டர் கிடையாது, நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனை வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும். கொண்டக்கடலை, சென்னா, கருப்பு சுண்டல், அது கடந்த நிலையில் வேர்க்கடலை, ப்ரக்கோலி, எதுலலாம் உங்களுக்கு ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன் இருக்கோ பார்த்து பார்த்து எடுத்து சாப்பிடணும். ஒமேகா 3 உடம்புக்கு அவசியம், அதுவும் வெஜ் ஐட்டம்ஸ்ல இருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா ஹெல்த் போயிருப்பே சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வேற வழி இல்லை நமக்கு. புரியுதா நான் சொல்றது? இறைநிலையை அடைவதற்காக இப்ப பல பேர் பல காரணம் சொல்றாங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இறைவன் அடைஞ்சிருக்காங்களே, அவங்க பாதை நம்ம பாதை ஒண்ணு கிடையாது. அவர்கள் அடைந்த மோசமான நிலையை பற்றி இப்போது எனக்கு சொல்வதற்கு மனநிலையும் இல்லை, அதுக்கு தகுந்த பொறுமையும் இல்லை. ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான்வெஜ்ஜை விட்டுருங்க, வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சத்தியமான உண்மை எதை சொல்கின்றது என்றால், இன்னொரு உயிர்களை கொன்று தான் நம்ம உயிர் இன்னைக்கு பாதுகாக்கணுன்ற அவசியம் நம்ம யாருக்காவது இருக்கா? நான் சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது மூணு சாப்பிட்லன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது, அப்படிப்பட்ட படைப்பா நம்ம படைப்பு? அப்படியாங்க. அப்புறம் ஏன் அதை எடுக்கிறோன்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சா என்ன பண்ணுவீங்க? டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நீங்க எஸ் ஆர் நோ ஒத்துக்குங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது ஒத்துக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குமோ எஸ் ஆர் நோ? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நமக்கு 6 அறிவு, 8-9 அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரை இப்போ இறைவன் படைச்சு உங்க கையை காலை வெட்டி சூப்பு வச்சு குடிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? நீங்க பெத்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, இந்த சூப் சூப்பரா இருக்குன்னு சொல்லி கழுத்தை வெட்டி சூப் வச்சு குடிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? பன்றிக்கும் மாட்டிற்கும் ஆட்டிற்கும் வலிக்குமா வலிக்காதான்? வலிக்காதான். அது அழுது வாய் விட்டு கேட்கணுமா உங்ககிட்ட, எனக்கு வலிக்குது நீ விட்டுருங்க நானும் வாழணும் கேட்டா தான் நமக்கு புரியுமா? அப்படியா? அப்படியா? ஒரு சில ஆடெல்லாம் அழுகும் தெரியுமா, பாத்திருக்கீங்களா நீங்க? வாழை புடிச்சு இழுத்தீங்கனாவே, இல்ல வந்து முதுகுல கிள்ளி வச்சீங்கனாவே, ஏதாவது கோடு விழுந்துருச்சுனாவே கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்திட்டு இருக்கோம், அதற்கு உணர்வு நிலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு வலிக்குது, அது வாய் விட்டு என்னை கொன்றாதீங்கன்னு கேட்டா உங்களால சாப்பிட முடியுமா? அவ்வளவு மோசமான மிருகங்கள் ஐட்டமா நம்ம? அது கத்தி கதறி ஃபீல் பண்ணி உங்ககிட்ட கேக்குதுன்னு வச்சுப்போம், எப்படி வந்து கேக்குது?
இன்னைக்கு மட்டும் என்னை கொன்றாதீங்க, எனக்கு குடும்பம் இருக்கு, என்னை கொன்றாதீங்கன்னு வாய் விட்டு கேக்குது அப்படின்னா நம்மளால கொல்ல முடியுமா? அதனால இப்ப உங்களுக்கு பிரச்சனை நான் அதை பேச மாட்டேங்குதுன்றது மட்டும்தானா? வரேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா வரேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா அது அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. கூட்டம் கூட்டமா நிறைய இருக்கு, மனுஷன் தான் கூட்டம் கூட்டமா பிறக்கிறான். போட்டு தள்ளிடலாமா? எவ்வளவு வலிக்கும் அதற்கு? ஆசாசியா ஒரு நாய் ஒண்ணு வளர்க்குறீங்க, ஆசாசியா பூனை ஒண்ணு வளர்க்குறீங்க, எங்க தாவரங்களுக்கு தானங்க உயிர் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வீடு தீப்பிடிச்சு எரியும் போது நாயையும் பூனையும் காப்பாத்துவீங்களா? ஃப்ரிட்ஜில் இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை காப்பாத்துவீங்களா? இப்ப மட்டும் எங்க இருந்து நாய்க்கு காப்பாத்தணுன்ற எண்ணம் வருது உங்களுக்கு? போய் கருவேப்பிலை கொத்தமல்லியை பாதுகாக்க வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது இதுக்கு வலி ஜாஸ்தி, இதுக்கு வேதனை ஜாஸ்தின்னு தெரியுது. இருந்தாலும் கேட்க ஆள் இல்லை, அதுக்கெல்லாம் வரிஞ்சு கட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கேட்பேன், யாரா இருந்தாலும் கேட்பேன். நீங்க நல்லவங்களா மாறுறீங்க, மாறல. ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, அதற்கும் இனப்பெருக்க காலம் உண்டு, அதுவும் பரிணாம வளர்ச்சியில் தான் உள்ளது, எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருக்கு. எப்படி உங்க கையை காலை வெட்டினா உங்களால ஏத்துக்க முடியாதோ அது போல அதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கண்ணுக்குட்டியை நீங்க பிரிச்சிருங்க ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து, அதுக்கு தெரியுதா தெரியலையா அம்மா அதுதான் தெரியுதா தெரியலையா? ஒரு யானையை பிரிச்சிருக்கீங்க, நம் மனிதனோட பல மடங்கு அறிவு மிகுந்தது யானை, ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க பிரிச்சிட முடியுமா ஒரு யானையை? போட்டு தள்ளிடுற உங்களை. அப்ப அதுக்கு எவ்வளவு அறிவு உள்ளது? நம் மனிதனுக்கு ஆறு அறிவை கொடுத்தது, ஐந்தறிவு, நான்கறிவு, மூன்று அறிவு உள்ள ஜீவன்களை பாதுகாப்பதற்காகவா அழிப்பதற்காகவா? பின்ன யார் யாரோ என்னென்ன தத்துவங்களோ சொல்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, மற்ற மார்க்கங்கள்ல அதை பண்றாங்களே, மற்ற மார்க்கங்கள்ல இதை பண்றாங்களே, மற்றவங்களை பத்தி விட்டுருங்க. நீ உருப்படணுமா உருப்படக்கூடாதா? இதுதான் வலி. இன்னைக்கே விட முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சயின்டிபிக்காவும் சொல்றேன், கர்மா ரீதியாகவும் நான் சொல்றேன், நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அப்படிதான் உங்க உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. எஸ்ஆர்னோ? ஒரு உயிரை நீங்கள் வெட்டும் போது அதனுடைய பதட்டம் படபடப்பு அதனுடைய ரத்தத்துல அப்படியே போய் ஸ்டோர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க பதட்டம் படபடப்பா அதனுடைய ரத்தத்துல போய் ஸ்டோர் ஆகும் போது அதைத்தான் சாப்பிடுறீங்க. அதனுடைய வேகம், அதனுடைய படபடப்பு, அதனுடைய அதிர்ச்சி எல்லாமே அது ஸ்டோர் ஆகும் போது அது எந்த நிலையில் வெட்டப்பட்டது, எப்படி அறுக்கப்பட்டது, எப்படி இது எப்படின்னா, உன எனக்கு ரொம்ப பிடிக்கின்றி தங்கம், உன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன் கழுத்தை மட்டும் அறுத்துக்கிறேன் காட்டு கழுத்தை அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்க. யார்? உங்க புருஷனவோ உங்க கொண்டாட்டியோ. உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், உன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ இறைவனின் சேவகன், நீ செத்து போயிரு, கழுத்தை காட்டு காட்டுவீங்களா நீங்க? ஏங்க, அந்த ஊர்ல கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஊர்ல பாலைவனம் துபாயில சாப்பிட்றதுக்கு வேற வழியே இல்லை. அவங்களுடைய லாட்டிடியூடு வேற, அவங்களுடைய எண்ணங்கள் வேற. அவங்க ஒரு நாளைக்கு நாலு வேலை தொழுகிறான், அஞ்சு வேலை தொழுகிறான். நீங்க அஞ்சு வேலை தொழுகிறீங்களா? அஞ்சு வேலை தொழுகிறேன்னா இறைவனை கும்புறதுல எக்ஸசைஸ் பியூரா குனிஞ்சு குனிஞ்சு நிம்முறது என்ன? இப்படி கையை கீழே வைத்து தலையை கீழே குனிந்து இந்த இடம் கீழே போடும் பாத்திரிக்கலாம். நல்லா தொழுகிறவங்களை கவனிச்சுன்னா தெரியும், இந்த இடம் ஃபுல்லா அழுத்தமா இருக்கு. என்ன என்ன ஆகுது அங்க? குனிஞ்சு குனிஞ்சு ஏறும்போது குண்டலினியை மேலே ஏத்துறாங்க, பயிற்சி பண்றாங்க. அவங்க நீங்க என்ன பயிற்சி பண்றீங்க? நபிகள் நாயகத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, மிகப்பெரிய புத்திசாலி, சாதாரண ஆளே கிடையாது. அஞ்சு வேலை, அஞ்சு வேலை இறைவனை நினைக்கிறாங்க. இறைவனை நினைக்கிறதுனா அந்த ஊர்ல பேரிச்சம்பழம் மரத்தை தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வேற வழி இல்லாதனால அந்த காலகட்டத்தில் இப்பயாவது எக்ஸ்போர்ட் பண்றான், இப்பயாவது உடலாம் இல்ல. எங்க அறிவு எதற்கு கொடுத்தது? யோசிப்பதற்காகத்தானே. எதுக்கோ சிந்திக்கிறோம், இதுக்கு சிந்திச்சா என்ன? மூர்க்கத்தனத்தை ஏற்படுத்தும் அந்த அந்த பதிவுகளை நீங்கள் வந்து சாப்பிடும் போது உங்க ரத்தத்துல பதியும். அந்த ரத்தம் உங்களது ரத்தத்தில் கலக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கோபம் வரும். கோபத்தை குறைக்கணும், கோபத்தை குறைக்கணும், கோபத்தை எங்கிருந்து குறைப்பீங்க? 24 மணி நேரம் நான்வெஜ் சாப்பிட்டு எங்கிருந்து கோபத்தை குறைப்பீங்க? மூர்க்கத்தனம், திமிருத்தனம், வெறி, கோபம் இதுதான் ஜாஸ்தி வரும், வேற எதுவும் உங்களுக்கு வராது. சாந்த குணமே வராது உங்களுக்கு. இதை கடந்த நிலையில் இன்னொரு பிரச்சனை இருக்கு, இன்னொரு உயிரை கொள்றதுனால அந்த கர்ம பதியும் வரும். இந்த அறிவை சரியா பயன்படுத்தணுன்ற கர்ம பதியும் வரும். இது ரெண்டையும் கடந்து இன்னொன்று இருக்கு, 10ஆம் வாசல்னு ஒரு வாசல் இருக்கு, உங்களோட உள்நாக்கு பின்னாடி, சிற்சபைன்ற இடம். அந்த இடமானது ஒரு சவ்வினால் அடைக்கப்பட்டுள்ளது, அதான் 10th entrance சொல்லுவாங்க. நவதுவாரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா மனித உடல்ல? எதெல்லாம் நவதுவாரங்கள்? கண், காது,
மூக்கு வாய் ஆசனவாய் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆசனவாய் மலஜலம் கழிப்பது துவாரங்கள் கிடையாது, துவாரம் தான் பட் ஞானத்துக்கு அது கிடையாது. ஞானத்துக்கு 9 துவாரங்கள், அதெல்லாம் தலையிலேயே முடிஞ்சது. 2, 4, 5, 6, 7 உள்நாக்கு பின்னாடி 2 இருக்கு, குதம் குய்யம் 2 ஓட்டம் இருக்கு, 8, 9 அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, அக்கு ஷேப்ல இருக்கும் அது 3, அதுதான் 10 வாசல். இந்த 2 திறந்துருக்கு, அந்த 10 வாசல் மட்டும் அடைபட்டு இருக்கு. அதை திறக்கிறதுக்கு தான் எல்லா பயிற்சியும் பண்றோம். ஏன்னா அதை திறந்துட்டீங்கன்னா இறைவனோட போய் கலந்துருவீங்க, அதான் ஜீவ சமாதி. அதுக்கு பேர் என்ன, உங்களது ஜீவனை எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திலேயே போய் கலக்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஜீவ சமாதி. இப்போ என்ன பண்றோம், பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி புருவ மத்தியத்தை கவனிக்கும் போதோ இல்லை வாசியை மேலேற்றும் போதோ சுத்த உஷ்ணம் கிளம்ப கிளம்ப அந்த 10 வாசலில் அடைபட்டுள்ள சவ்வு அது என்ன கலர்ல இருக்கு தெரியுமா, மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்பகுதி வெள்ளையாகவும் இருக்கு. இதை கண்டுபிடிச்ச வள்ளலார் தான். எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாரு, ஒரு முடி எடுத்துக்கிறீங்க எவ்வளவு சன்னமா இருக்கு, இதை 100 டிவைட் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய ஒரு முடி எவ்வளவு சின்னதா இருக்கும், எவ்வளவு சின்னதாங்க இருக்கும். அப்படி ஒரு ஜம் அங்க அடைச்சிருக்கு அந்த 10 வாசல. அதை என்ன பண்ணணுமா, சுத்த உஷ்ணத்தை ஏற்றியோ இல்லை நான் யார் என்று விசாரம் செய்தோ அந்த 10 வாசலை நாம் திறக்க வேண்டும். 10th entrance 10 வாசல் அதுதான், அதான் யோக ரகசியம். அதை நீங்க திறந்துட்டீங்க பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணினா கடைசியா மூச்சு இப்படி இழுக்கும் போது அடைபட்டு இருந்ததுன்னா மற்ற துவாரங்கள் வழியா போகும், அடுத்த பிறவி என்பது உண்டு. அது திறந்துருந்தீங்கன்னா அப்படி இழுக்கும் போது ஓபன் ஆயிரும், படார்னு மனம் ஆன்மாவில் ஒடுங்கி ஆன்மாவானது பிரிந்து இறைவனோட போய் கலந்துரும். இதுக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. பியூர் சயின்ஸ். இதுல எங்க பேய் பிசாசு கதை சொன்னேன் நான். இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா, நுண்மான் நுழைபுலம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நுண்மான் நுழைபுலம் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்ங்கிறார். அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் உங்களது உணர்வு மிகவும் 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 நுண்ணிய உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணுமா, அப்ப எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கணும், அவ்வளவு ஃபோக்கஸ்க்கு போகணும்னா நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா போக முடியாது. அந்த 10 வாசலில் உங்களை நுழைக்க முடியாது. சைவமாக இருந்தீர்கள் என்றால் மட்டும்தான் 10 வாசலுக்குள் நுழைய முடியும். நீங்க வேற என்ன காரணம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சொன்னீங்கனாலும் சாக்கு போக்கு தானே தவிர, ருசிக்கு அடிமையாயிட்டீங்கன்னு சொல்லுவனே தவிர, நீங்க எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவீங்களே தவிர, நாங்களாம் உயிரோட தான் இருக்க செத்தா போயிட்டோம், வெஜ் சாப்பிட்டு நாங்களே செத்தா போயிட்டோம். உடல் பலம் வரும், ஆன்ம பலம் உங்களுக்கு கிடைக்காது. உடல் பலமும் ஆன்ம பலமும் சேர்ந்து கிடைத்து விடும். நீங்க இந்த உலகத்துக்கே நியூட்ரல் பண்றீங்க, இந்த உலகத்துக்கே ஃபோகஸ் பண்றீங்க. அருளகம் என்ற ஒன்று உண்டு, அந்த அருள் உலகத்தை எப்போது நீங்கள் கவனிக்க போகின்றீர்கள். ரொம்ப கஷ்டம், சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கேன பையன் கிறுக்கு பையனான என்னை ஏமாத்தலாம், இறைவனை ஏமாத்த முடியாது. என்ன ரீசன் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே போகிறீங்க, யாரை மீட் பண்ணுறீங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, எந்த மனநிலையில் பண்ணுறீங்க, எதுக்கு ஒருத்தனை கொடுக்குறீங்க, எதுக்கு ஒருத்தனை அழிக்கிறீங்க, கட்டிலுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, பாத்ரூம்குள்ளே என்ன பண்ணுறீங்க, பெட்ரூமில் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு பிரச்சனை இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்றதுல இவன் எப்போ நம்ம பக்கம் திரும்புவான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒன்றும் பண்ணக்கூடாது, அதுதான் வேலை. இவ்வளோ நாள் நிறையா பண்ணிட்டோம், மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதட்டமாகி படபடப்பாகி ரொம்ப ஒரு டென்ஷன் வேதனையிலே சுற்றிக்கிட்டு இருந்தோம், நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டோம். இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு பேர் முக்தி. முக்தி என்றால் லிபரேஷன் என்று அர்த்தம், லிபரேஷன் என்றால் விடுதலை என்று பொருள். விடுதலைனா எதிலிருந்து எதுக்கு விடுதலை, உங்கள் மனதிலிருந்து முதல்ல மனதிற்கு விடுதலை. அப்புறம் இந்த பாடியில ஒரு ஜாடியில போட்டு அமிச்சிருக்காங்க பசில், இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணினா இங்க இருந்து எக்ஸிட் ஆகி எங்கிருந்து வந்ததோ அங்கே போயிடும், அமைதி நிலை. வேற எதற்கு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இங்கே நீங்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். இப்போ இதுக்கு போக இவ்வளவு வேலை இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல, எவ்வளவு பெரிய வேலை இருக்குன்னு இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. எஸ்ஆர்னோ இப்ப இதைத்தான் எப்படி நம்ம ப்ராப்பரா திறக்கணும், இந்த 10 மாசத்துல எப்படி திறக்கிறது, பயிற்சினா என்ன, எப்படி பயிற்சி பண்றது, அந்த ரகசியம் என்ன, எப்படி உஷ்ணத்தை கிளப்புறது, அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்றதோ ஒரு நாள் வகுப்பு ஃபுல்லா சொல்லி கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்க பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சு, இதுவே உங்களுக்கு உச்சகட்டம் தான், இதுவே பேசிக் கிடையாது. பட் இருந்தாலும் இதை நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா
என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து பேசுறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்தீங்கன்னா ஒன்னு பேசுவேன், நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னொன்று பேசுவேன், நாளானிக்கு வந்தீங்கன்னா இன்னொன்று பேசுவேன். அந்த நேரத்தில் மேல இருந்து என்ன டவுன்லோட் ஆகுதோ அதை தான் பேசுறேன். இல்ல பெரிய பியூட்டி என்னன்னா, நான் பேசுனது பூரா வந்திருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வரும், உங்க கேள்விகளுக்கு பதில் இருக்கிற மாதிரியே வரும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு என்ன பதில் வேண்டுமோ அந்த பதிலை கொடுத்து விடும். இப்போ உங்களுக்கு மெயினான ஒர்க்கு, மெயினான டியூட்டி என்ன அப்படின்னா, இங்க வந்து சிக்கிக்கிட்டீங்க, இங்க இருந்து தப்பிக்கணும். இப்போ ஒரு பேர்ல இருக்கீங்க, ரமா, சுதா, வாணி, கோகிலா, மணிகண்டன், சுப்பிரமணி, பரஞ்சோதி, லட்சுமி, கஸ்தூரி, ஜெகன், இத்தனை பேர்ல இருக்கீங்க நீங்க. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிரந்தர அடையாளம் கிடையாது, இது மாறிவிடும், புரிஞ்சுக்கங்க. அடுத்து வேற ஒரு உடல் எடுப்பீங்க, அடுத்து வேற ஒரு உடல் எடுப்பீங்க. உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட திருக்குறளில் ஒரு வரி உள்ளது, என்ன வரி தெரியுமா சொல்லுது? ரீஇன்கார்னேஷன் இஸ் ட்ரூத் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டார் திருவள்ளுவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. ரீஇன்கார்னேஷன் தெரியுமா? மறுபிறவி என்பது உண்மைன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பிறவி பெருங்கடல். என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவி என்பது பெரும் கடலா, இதை நம்ம நீந்தி தான் கடந்தாகணும். அது எப்படி வார்த்தையை போடுறாரு பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். முடிச்சிட்டாரா? இப்பயாவது நம்புறீங்களா இல்லையா பிறவி என்பது பெருங்கடல்னு? இன்னும் எத்தனை பிறவி எடுக்க போறீங்க? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, நான் இப்படியே ஜாலியா வாழ்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டத்துல வாழ்ந்தீங்கனாலும் இங்க பெரிய லாக்ல இருக்கீங்க, இங்க இருந்து தப்பிச்சு போனோம். சுகமா சந்தோஷமா 10 காடி வச்சு, 10 வீடு வச்சு, 1 பொண்டாட்டி வச்சு, பல குழந்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தீங்கனாலும் யூ ஆர் இன் மோர் டேஞ்சர். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் இன்பம் என்பதும் பெரிய ட்விஸ்ட் தான், அதுவும் இல்லூஷன் தான். உங்களுக்கு இன்பமாக இருந்தாலும் அதை கடந்து நீங்கள் இறைநிலைக்கு போக வேண்டும், துன்பமாக இருந்தாலும் அதை கடந்து இறைநிலைக்கு போக வேண்டும். ஆக மொத்தம் இன்பம் துன்பம் இரண்டும் மாயை தான். எனக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா தான் இருக்கேன், காடி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சுகமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எனக்கு ஒரு குறையும் இல்லையே. உங்களுக்கும் அடுத்த பிறவி உண்டு. ஏன்னா உங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை நீங்க போன ஜென்மத்தை நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பீங்க, அதனால அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஃபுட்டு கிடைக்கும், இதெல்லாம் நீங்க பண்ண புண்ணியத்தின் காரணமாக கிடைக்கும், இதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பட் யூ ஆர் ஸ்டில் இன் கர்மா, கர்மா எனக்கூடிய பெரிய செயின்ல இப்ப நீங்க லாக் ஆயிருக்கீங்க, புரிஞ்சுக்கங்க. இதுல இருந்து விலகி வெளியில வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு நீங்க வேற வழி இல்லை. இந்த வாழ்க்கையை வாழும் போதே பணத்தை சம்பாதிங்க வேணான்னு சொல்லல, பொருள் சம்பாதிங்க வேணான்னு சொல்லல, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல அறிவை பயன்படுத்துங்க. சும்மா இருக்கிறதுக்கு பேர் ஞானம் கிடையாது, மனம் சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் ஆன்மீகம், உடல் சும்மா இருக்கிறதுக்கு பேர் ஞானம் ஆன்மீகம் கிடையாது. இந்த உலகத்துல இன்னும் உங்களுக்கு கடமை இருக்குன்னா நீங்க ஓடணும், சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும். ஏன்னா திருவள்ளுவரே 2 உலகமா பிரிக்கிறார். எத்தனை உலகமா பிரிக்கிறாரு? 2 உலகமா பிரிக்கிறார். என்னென்ன உலகமா பிரிக்கிறாரு? அருள் உலகம். இதை எப்படி சொல்றாருன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது, பொருளும் சேர்த்துக்க அருளும் சேர்த்துக்கிறாரு. அதனாலதான் அறம் பொருள் இன்பம் மூணா எழுதுறாரு. அப்படி எப்படி பாருங்க, மனுஷனே இல்லைங்க, இருந்தாருன்னா அவர் காலில் விழுந்து கதறணும், எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமாங்க? முதல்ல அறத்துடன் வாழ், பொருள் சேர்த்து அத்தனையும் அனுபவி, காமத்தோட அத்தனையும் அனுபவி, அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போங்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பாதி பேர் உங்களுக்கு பொய்யவே சொல்றாங்க, காமம் தப்பு, காமம் தப்பு, அனுபவிக்காத காமம் தான் தப்பு, அனுபவித்த காமம் தப்பே கிடையாது, கிராஸ் பண்ணி போயிடலாம். எங்க உங்களுக்கு ஒரு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பிரியாணியை பத்தி நாலேஜே இல்லை, நீங்க வந்து எப்படி உங்களுக்கு ஆசை போயிருமா அவ்வளவு சீக்கிரம்? மறுபடியும் அடுத்த பிறகு அந்த பிரியாணிக்காகவே வருவீங்க நீங்க. ஒரு டைம் அந்த பிரியாணி சாப்பிட்டு பாத்துறீங்க எப்படி இருக்கு? ஆசையை பூரா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்க மோட்சத்துக்கு போறேன், மோட்சத்துக்கு போறேன், எங்க இருந்து மோட்சத்துக்கு போவீங்க? The intention behind the action is called karma. உங்களது நோக்கம் எதுல இருக்கு? வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த நீ என்னதான் வாயளவுல வேணாம்னாலும் உங்களுடைய நோக்கம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த பிறகு கண்டிப்பா எடுப்பீங்க. திருவள்ளுவர் கேன பயனா? திருவள்ளுவர் கிறுக்கு பயனா? அவர் பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருக்கா? எவ்வளவு பெரிய உயர்ந்த மகான். காமத்துப்பால் ஒரு ஒரு தனி விஷயமே எழுதுறாரு. அறத்துப்பால், பொருட்பால், மூன்றாவது பால் என்ன?
இன்பத்து பால் இப்ப டீசெண்டா மாத்திட்டாங்க. முதல்ல என்ன பால் இருந்தா அவர் எழுதின பாலுக்கு பேர் என்ன? காமத்து பால். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கட்டில்ல உச்சகட்ட இன்பத்து கொண்டு போறாங்க. ஏங்க ஒரு நல்ல ஞானி அதெல்லாம் எழுதலாமாங்க, ஒரு நல்ல ஞானி இதெல்லாம் எழுதலாமா? ஏன் எழுதுறாரு? அனுபவிடாங்கிறார். வாழ்க்கை முதல்ல அனுபவி. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகமே அனுபவிக்கிறதுக்கு தான். ஒவ்வொன்னையும் அனுபவி, எதுவும் தப்பு இல்ல. அனுபவிச்சு முடிச்சோன்னு எஸ்கேப் ஆயிரு. முடிச்சு எஸ்கேப் ஆகணும்னா முதல்ல இது மூணையும் அனுபவிக்கும் போதே இறை சிந்தனை உனக்கு இருக்க வேண்டும். தவறான வழிகாட்டுதலின் வழி சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். அனுபவிக்காமல் இந்த உலகத்தை கடக்க முடியாது. ஆனால் அனுபவிக்கும் போது இது பொய்யில்ல, இறைவன் தான் முக்கியன்ற தன்மையிலே அனுபவிக்கும் போது எல்லாத்துல இருந்து வெளியில வந்துடுவீங்க. இதுதான் உண்மை, இதுதான் என்னை காப்பாற்ற போது. என் புருஷன் தான் உண்மை, என் பொண்டாட்டி தான் உண்மை, என் குழந்தை தான் உண்மை, என் காசு தான் உண்மை, என் காடி தான் உண்மை, என் வீடு தான் உண்மை, என் ப்ராப்பர்ட்டி தான் உண்மை, என்னோட ஷேர் மார்க்கெட் தான் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா இன்பம் தருவது போல தெரியும். ஆனால் எதுவும் இன்பத்தை தராது, அதில் போய் சிக்கிப்பீங்க. உங்களது உயிர் பிரியும் போது கடைசி வினாடி உங்க பொண்டாட்டியை நினைச்சிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க செத்து ஆவியாகி அவங்க அடுத்த பிறவி ஏதாவது எடுத்தாங்கன்னா அந்த உயிருக்கு நீங்க பொண்டாட்டியாவோ புருஷனாவோ பிறப்பீங்க. இல்ல அந்த உயிர் வேற ஒரு மேல்நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னா நாயாவோ கழுதையாவோ பன்றியாவோ பிறப்பீங்க. காரணம் என்ன? சாகும் போது எதை நினைச்சீங்க? பொண்டாட்டிய நினைச்சீங்க. சாகும் போது புருஷன் நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மம் அவருக்காக எடுப்பீங்க. சாகும் போது பணத்தை நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மம் பணத்துக்காக எடுப்பீங்க. சாகும் போது ஏதாவது ப்ராப்பர்ட்டியை நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மம் ப்ராப்பர்ட்டியா எடுப்பீங்க. சாகும்போது ஏதாவது பதவிக்கு பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் அதுக்காக எடுப்பீங்க. சாகும்போது எவன் ஒருவன் இறைவனை நினைக்கின்றானோ அவன் ஒருவனே இறைவனின் திருவடிகளை சென்றடைவான். இதுவே ஆத்ம ஞானத்தின் மாபெரும் ரகசியம். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க சாகும்போது இறைவனை உங்களால் நினைக்க முடியாது. ஏன் நினைக்க முடியாதுன்னு சொல்லட்டுமா? சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிடலாமா? இதனால் வரைக்கும் இப்போ ஒண்ணும் இல்லை. இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு குமிழ் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுல இருந்து குமிழ் நீங்க சொல்றீங்க? எதுல இருந்து சொல்றீங்க? இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் சொல்றேன். இதுக்கு பேர் என்ன? தட்டு. அவ்வளவுதான் சொல்லுங்க. நானும் மாத்தி நான் அண்டானா சொல்ல போறேன் நானு. இதுக்கு பேர் என்ன? தட்டு. ஓ வச்சுட்டேன். இது தட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஷேப்பு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இருந்தா இந்த கலர்ல இருந்தா அதுக்கு பேர் தட்டு. இதை வச்சு இந்த பொருள்லாம் பண்ணலான்னு பதிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள. அப்படிதானே? மலாயில இதுக்கு பேர் என்ன? என்னங்க ஒரு மலாய் இருக்க? மலேசியர்கள்லாம் என்னதான் பண்றீங்க? என்ன கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்களா? பிங்கானா ஏதோ ஒண்ணு. இப்ப ஏன் கப்போவா? சரி ஏதோ ஒண்ணு நல்லா புரியுது. இப்ப எப்படி இந்த பேர்லாம் எப்படி சொல்றீங்க? சொல்லி கொடுத்தாங்க பதிஞ்சிருச்சு. சைனீஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? வேணாண்டா விட்டுறான்றீங்களா? சரி இப்ப நேரா மேட்ருக்கு வரேன். எதை சொல்லி கொடுக்கின்றார்களோ அது அப்படியே உங்க பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுது. எஸ் ஆர் நோ? அப்ப இந்த உலகத்தை பற்றிய அனைத்து பதிவுகளும் இப்படி இருந்தா மரம், இப்படி இருந்தா கதவு, இப்படி இருந்தா கை, இப்படி இருந்தா கால், இப்படி இருந்தா அங்கங்கள், இப்படி இருந்தா மூக்கு, இப்படி இருந்தாருன்னா இவருக்கு பேர் இது, இது சூலாயுதம், இது வேலாயுதம், இது சிங்கம், இது கரடி, இது புலின்னு எல்லாம் பதிஞ்சிருச்சு. பதிஞ்சிருச்சா இல்லையா? இப்ப சாக போகும்போது எப்படி திடீர்னு எப்படி இறைவன் வருவாரு? ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்மால் அன்னைக்கே சொல்லிட்டான் நீ சாக போறதுக்கு முன்னாடி மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி ஓடும் அப்படிங்கிறான். இன்னைக்குதான் அது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. என்னன்னா கடைசி 10 நிமிடங்கள் எத்தனை பதிவு இருக்கோ அத்தனை பதிவும் உங்கள் கண் முன்னே டிவி ஓடுற மாதிரி ஓடும். பாவம் அதிகமா பண்ணிருந்தீங்கன்னா பாவமா ஓடும். ஒரு விஷயம் வந்து உங்க கண்ணு முன்னாடி பார்க்கும் போது அது உங்க உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அப்பமான உணர்வை கொடுக்கும். காமெடியான உணர்வா இருந்தா காமெடியான உணர்வை கொடுக்கும். வலியும் வேதனையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய உணர்வாக இருந்தால் எதை கொடுக்கும்? இப்போ ஏகப்பட்ட பாவம் பண்ணிங்க எல்லாம் ஓடுது. எப்படி இருக்கும் உங்க உணர்வு? எப்படி இருக்கும்? வலிக்குமா? அவ்வளோதானா? என்ன டக்குன்னு ஒரே வார்த்தையில் நிறுத்திட்டீங்க? வலிக்குங்க. அவ்வளோதானா? எப்படி இருக்கும் தெரியுமா? ஏங்க உங்க புருஷன் உங்களை காரி துப்பிட்டாரு, மூஞ்சில் அடிச்சுமா ரெண்டு வார்த்தை பேச நினைக்கும் போதெல்லாம் வலிக்குதா வலிக்கலையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் இருக்கு. ஒன்லி நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு. நீங்க பண்ணது வேற ஓடும். எப்படி இருக்கும்? அத்தனையும்
பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும், பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. என்ன நினைக்கிறீங்க மரண வலிய? ஏண்டா இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு வந்ததுனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் புக்கில் படிச்சுட்டு எல்லாம் பேசல. நான் வலி வேதனையை பார்க்கல, நான் வேறைய பார்த்தேன், அதனால சொல்றேன். இப்படின்றதுக்குள்ள பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஒரு குண்டூசி வச்சு குத்துனாவே வலிக்குது, 100,000 குண்டூசி வச்சு ஒரே நேரத்தில் குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப மொத்த பதிவுகளும் உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கு. சாக போகும்போது நல்ல செயல் நல்லா பண்ணீங்கன்னா அந்த செயல்கள் எல்லாம் விசுவலா ஓடும். பார்க்கும்போது ஆனந்தமா உயிர் பிரியும். நிறைய தப்பு பண்ணிருந்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடும் வலி வேதனையோடு. வலி வேதனை வார்த்தை கம்மி, அதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா நீங்க விசுவல் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கும் நினைச்சுங்க, இதான் இறப்பின் ரகசியம். இதுதான் அப்படி குத்தும், அப்படி கொடையும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா முட்டாளா இவ்வளவு தூரம் பேச தெரியும், எனக்கு 1,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பணம் சம்பாதிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் உங்களை ஏமாத்த முடியும். என்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது இல்ல. எப்படியாவது ஒரு 100 பேர்த்தையா தப்பிக்க வச்சு கூட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் நான். இங்க இருந்து எனக்கு அந்த அந்த திருப்தி போதும், அந்த நிம்மதி போதும். பணம் சம்பாதிக்கும் போது இதை விட்டுறீங்களே, உங்களை ஏமாத்திட்டு போனா கண்டிப்பா அதை அனுபவிப்பான். ஒவ்வொருத்தரும் இந்த வழியை அனுபவிச்சுதான் அவன். சாதாரணமா நினைக்காதீங்க. நிறைய நற்செயல்கள் செய்யும் போது ஆனந்தமாக உயிர் பிரியும், ஹாப்பியா போகும். நிறைய தவறான செயல்கள் செய்யும் போது நினைத்து கூட பார்க்க முடியாத வழியின் காரணமாக உயிர் பிரியும். பயிற்சி பண்ணியோ கருணை நிலையிலையோ மொத்த டேட்டாவையும் எரேஸ் பண்ணியும் ஹார்ட் டிஸ்க் காலி ஆயிரும், எப்படி உயிர் பிரியும்? அப்படின்றதுக்குள்ள மேல போயிடும். இறப்பின் மாபெரும் ரகசியம் என்பது இதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சாகும்போது எந்த எண்ணம் வரும்னா எப்படி இறைவன் வரும், பிராக்டிஸே பண்ணல. பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் இறைவன் பக்கமே திரும்பல. எங்கிருந்து இறைவன் வருவாரு? எதை சொல்றீங்களோ அதான் பதியும். ஒவ்வொரு செல்லுலையும் போய் பதியணும், இறைவன் 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 இறைவன், கருணை கருணை கருணை, நல்லது நல்லது நல்லது, கெட்டது எதுவும் இல்லாம அத்தனையும் பதிஞ்சா நீங்க சாக போற நேரத்துல உங்களுக்கு எது வரணுமோ அது வரும். சாக போற நேரத்துல இறைவனை நினைக்கவே இல்லைன்னா எப்படிங்க இறைவனை நினைப்பீங்க? வந்துருமா டக்குன்னு உங்களுக்கு? ஒரு கிரிக்கெட்ல நல்ல பிளேயர் ஆகிறதுக்கே பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் ஆகிறதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, டாக்டர் ஆகிறதுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, இறைவன் ஆகிறதுக்கு பிராக்டிஸ் வேணுமா வேணாமா? எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும்? இன்னும் ஜாலியா வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறீங்களா எல்லாரும்? விளையாட்டு காரியம் கிடையாது. எனக்கு புக்கில் படிக்கிறதும் சொல்கிற பழக்கம்லாம் இல்லை. உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி சொல்லுவோம், அது எங்கேயாவது எப்பயாவது படிச்சிடும். புக்கு ஃபுல்லாக படிக்கிற பழக்கம் இல்லை. எனது சொந்த அனுபவத்தில் சொல்கின்றேன், உணர்ந்ததனால் சொல்கின்றேன், கதை கேட்டு யாரோ பேசுனதில் சொல்ல, எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் சொல்கிறேன். போயாச்சு வந்தாச்சு பார்த்தாச்சு. எப்பயோ நான் பல டைம் எக்ஸிட் ஆக வேண்டிய, மறுபடியும் மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இன்னும் உனக்கு வேலை இருக்குது, இன்னும் வெறுப்பாகுது எனக்கு. முடிச்சு விடுங்கடானாலும் முடிச்சு விட மாட்டாங்க. கேட்டால் கடமை ஜாஸ்தி இருக்குன்றேன். எவ்வளோ தூரம் அதை கொண்டு போக முடியுன்றது எனக்கு தெரியல. உங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அல்லாவை கும்பிடுங்க, சைனீஸ் சாமியை ஏதோ கும்பிடுங்க, கிறிஸ்டீனாக இருங்க, நீங்கள் இந்துவாக இருங்க, நீங்கள் யாராக வேணால் இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது. அதை இருக்கமாக பிடிச்சிக்கணும். அதுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கணும். நான் சிவனை தான் கும்பிடணும்னு சொல்ல மாட்டேன், மகாவிஷ்ணுவை தான் கும்பிடணும், அந்த மகாவிஷ்ணுவை சொல்கிறேன், பெருமாளை தான் கும்பிடணும்னு நான் சொல்ல மாட்டேன், ராகவேந்திரரை தான் கும்பிடணும் சொல்ல மாட்டேன், காஞ்சி விஸ்வநாத சாமி தான் உங்கள் குரு சொல்ல மாட்டேன், வள்ளலாரை தான் கும்பிடணும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யாரை நினச்சோடனே மனம் லயமாகுதோ அவங்கள இருக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஆனால் இங்கே நம்ம வெறும் பொம்மை தான், எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்றதை எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் உங்கள் அகங்காரம் குறையும், அப்போ தான் உங்கள் திமுரு குறையும், அப்போ தான் இறைவனின் வலிமை புரியும். இறைவனின் வலிமை எப்போது புரிகிறதோ அப்போ தான் சக உயிர்களை மதிப்பீங்க. எப்போ சக உயிர்களை மதிக்கின்றீர்களோ அப்போது தான் இறைவனின் ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தானாக விளங்கும். புரியும் கூட கிடையாது, விளங்கும். நெருப்பு வரணும்னா என்ன பண்ணணும், கல்லை உரசினால் நெருப்பு வரும். கல்லை உரசினா எப்படி ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு வருதோ அது போல இருள் விலகும் போது ஒளி ஞானம் என்பது தானாகவே பிரகாசமாக எரியும். நம்ம வேலை என்ன, இருளை விளக்க வேண்டும். இப்போதைக்கு இருள்ன்றது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இருள்னா நெகட்டிவ்னு நினைக்கிறீங்க, நெகட்டிவ் கிடையாது. புரியாம இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் அறியாமை, அந்த தன்மைக்கு பேர் என்ன, இக்னோரன்ஸ். அதுக்கு பேர் என்ன,
இக்னோரன்ஸ். எது இக்னோரன்ஸ்? நான் தான் எல்லாம் பண்றேன், எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் தான் பெரிய ஆளு, என்னுடைய உழைப்பு, என் காசு, எப்படி இதெல்லாம் தான் இக்னோரன்ஸ். எப்படி எல்லாம் நான் 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 எத்தனை டைம் சொல்றீங்களோ அத்தனை நான்கு அத்தனை கர்மா ஏன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி நான்ன்றது சொல்லும் போது கர்மா வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்லிடலாமா, விளக்கம் கொடுத்துடலாமா? ரொம்ப இருக்கு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் டைம் முடிய போகுது. அதாவது இப்ப நான் ஒருத்தங்களுக்கு ஒரு $1,000 கொடுக்குறேன், சிங்கப்பூர் டாலர் நான் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன்? $1,000 சும்மா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தர்மமாக நான் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது அந்த உயிர் சந்தோஷப்படுமா படாதா? சந்தோஷப்படுது. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? இப்போ இதுல சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என் உழைப்புல நல்ல வேலை நான் சம்பாரிச்சு இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நான் கொடுத்துட்டேன். என்னோட உழைப்பை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா இதுக்கு பேர் புண்ணியம். இப்ப இந்த புண்ணியம்ன்ற அந்த சுகத்தை யார் அனுபவிக்கிறா? யார் அனுபவிக்கிறா? ஏன் நான் அனுபவிக்குது? அந்த நான்ன்றதுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. எந்த டேட்டா தேவைப்படுது? இதை பண்ணா புண்ணியம் கிடைக்கும்ன்ற ஒரு டேட்டா, உழைப்புன்ற ஒரு டேட்டா, பணம் கரன்சின்ற ஒரு டேட்டா, இதெல்லாம் பண்ணா இது ஒரு நல்ல செயல்ன்ற ஒரு டேட்டா. இந்த நாலு டேட்டாவையும் வச்சு, அந்த நாலு டேட்டாவும் ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, மாயை தான். அந்த நாலு டேட்டாவையும் வச்சு யார் அனுபவிக்கிறான்? நான் என்கின்ற அந்த தன்மை அனுபவிக்குது. அந்த சுகத்தை எது அனுபவிக்குது? நான் என்கின்ற அந்த தன்மை அந்த சுகத்தை அனுபவிக்கின்றது. அந்த நான் என்கின்ற அந்த தன்மை சுகத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பதிவாக பதிகிறது. எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கின்றீர்களோ அதெல்லாம் பதிவா போய் உட்காரு. புரியுதா நான் சொல்றது? எதுக்கெல்லாம் நீங்க கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்களோ, இது நான் அப்படின்னு எதுக்கெல்லாம் நீங்க கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் பதிவாக உள்ள போய் உட்காரும். ஏன்னா அதிக சந்தோஷத்திலோ அதிக துக்கத்திலோ எந்த டேட்டா பார்த்தாலும் பேசினாலும் கேட்டாலும் தொட்டாலும் உணர்ந்தாலும் டீப்பர் லேயர்ல போய் உட்கார்ந்துடும், சப்கான்சியஸ்ல போய் உட்கார்ந்து எடுக்க முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா அதிக அளவு சந்தோஷமோ அதிக அளவு துக்கமோ இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் சரி, அப்ப நீங்க எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் தொடும்போது எதை உணர்ந்தாலும் அது எதுல போய் உட்காருது? சப்கான்சியஸ்ல. உங்களுக்கே தெரியாம டீப்பர் லேயர்ல போய் உட்காந்து நீங்களே நினைச்சாலும் எடுக்க முடியாது. இப்ப நான் 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 சுகமா அனுபவிக்க 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 என்ன ஆகுது? எப்படி கர்மா ஏர்ன் பண்றீங்கன்னு தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? நான் சயின்டிபிக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் எங்கேயுமே பேசல, என்னமோ இன்னைக்கு வருது கொடுத்து வச்ச மகராசனங்களா இருக்கீங்க. புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா சரி, டீப்பர் லேயர்ல போய் உட்காருது. டீப்பர் லேயர்ல போய் உட்காரும் போது என்ன ஆகுது? டேட்டா இருக்குன்னா இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும். நல்லது பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, நல்லது பண்ணிருக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், இவனுக்கு இதுக்கு ஈக்குவலாவோ இல்லை இதோட 10 மடங்கு அதிகமா நம்ம நல்லதை கொடுக்கணும்னு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரபஞ்சத்தோட விதி அதுதான். ரொம்ப கெட்ட செயல் பண்ணும் போது அந்த பதிவு பதியும் போதும் உள்ள போய் உட்கார்ந்துருக்கோம். பிரபஞ்சத்தின் விதி அதற்கும் செயல்படும். இப்ப இறைவனை காரணம் காமிச்சிட்டீங்க, இப்ப சேம் $1,000 கொடுக்குறேன். கொடுக்கும் போது இதை நான் கொடுக்கலன்ற தன்மையோட கொடுக்குறேன். இறைவன் கையை கொடுத்தாரு, இறைவன் உழைக்க வச்சாரு, மூச்சு இறைவன் கொடுத்தாரு, அந்த ஆளையும் இறைவன் தான் கொண்டு வந்தாரு, அனைத்தையும் படைச்சது இறைவன் தான். இறைவா இந்த உயிர் நல்லா இருக்குது, உனக்கு மிக்க நன்றி, இந்த $1,000 என்னோடது இல்லை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க அதை அனுபவிக்கிறீங்களா? நீங்க அனுபவிக்கிறீங்களா? அப்போ அதுவும் சொல்லுங்க, அனுபவிக்கிறீங்களா? ஏன் அனுபவிக்கல? அனுபவிக்கிறதுக்கு அவன் இல்ல. யார் இல்ல? அவன் அல்லது அவள் அங்க இல்ல. யார் அவன் அல்லது அவள்ன்றது? யாரு? நான்ன்ற அந்த தன்மை, அந்த அகங்காரம். அங்க அனுபவிப்பதற்கு யார் இல்லை? நான் அல்லது அவன் அல்லது அவள் இல்லை. இப்ப அனுபவிக்கல, ஒரு செயல் பண்றீங்க, அந்த செயலுக்கு உண்டான சுக துக்கம் ரெண்டையும் நீ அனுபவிக்காம எங்க திருப்பி விட்டுறீங்க? மேல திருப்பி விட்டுறீங்க, பைபாஸ் பண்ணி விட்டுறீங்க. இப்ப யாருக்கு போகுது? இப்ப இறைவன் ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு முக்தியை கொடுக்கல. நீங்க வாழும் போதே முக்தி நிலையில தான் வாழ்றீங்க. இந்த நிலைக்கு பேர் ஜீவன் முக்தி நிலை. இந்த நிலைக்கு பேர் என்ன? அவன் வாழும் போதே முக்தி நிலையில தான் வாழ்வான். நல்லதையும் அவன் பொருள் எடுத்துக்க மாட்டான், கெட்டதுக்கும் அவன் பொருள் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா நன்மை தீமை இரண்டும் உன் செயலால் தான் நடக்கிறது. இதற்கு நான் காரணம் அல்ல, இதுக்கு நான் பொறுப்பல்லன்னும் போது அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறவன் இருக்க மாட்டான். அத்தனையும் கிராஸ் பண்ணி மேல போயிருது. மேல போகும்போது என்ன ஆகுது? பதிவு பதியுமா? பதியுமாங்க. பதிவு பதியலன்னா எப்படி உங்களுக்கு கர்மா வேலை செய்யும்? சிம்பிள் காமன் சென்ஸ்.
புரியுதா புரியலையா? இப்போ இது நான் டீகோட் பண்ணது உணர்வு நிலையில, இதை ரெண்டு வாரத்தில் முடிக்கிறாரு, ரெண்டு வரியில முடிக்கிறாரு திருவள்ளுவர். என்னன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விச் மீன்ஸ், நல்லா கவனிக்கணும், இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னா என்ன? இருள்னாவே அவர் மீன் பண்றது இல்யூஷன் தான் மீன் பண்றார். சம்சார பந்தம், சம்சாரம்னா பொண்டாட்டின்னு நினைச்சுக்காதீங்க, இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை. இருவினைகளும் சேராது, எந்த இருவினைகள் சேராது? நல்வினை தீவினை என்ற இருவினைகளும் சேரா சேராது. எப்ப சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் பொருளை எவன் ஒருவன் உணர்ந்து அறிந்து அவன் புகழை அறிந்து செயல்படுகிறானோ, அவனது புகழை பாடிக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் செய்கின்றானோ, அவனுக்கு கர்மா அடிக்கவே அடிக்காது. ஏன்னா டேட்டாவே போடல, எங்கிருந்து வேலை செய்யும். இதனாலதான் என்னை பாதி பேர் என்னை கண்டா காண்டா வாங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். எல்லாருக்கும் என்னை பார்த்தா வெறுப்பார். கேட்ட கேள்வி தெரியும், எங்கிருந்து வரீங்க நீங்க, என்ன பண்றீங்க நீங்க? ஏண்டா 25 டைம் சொல்லிட்டேன்டா அதை அவன்கிட்ட, ஒவ்வொரு டைம் அதை சொல்லணும். வெறுப்பாயிரும் என் கூட இருக்கிறவங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பேன், தேவையில்லாம எதையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் எப்போ அந்த விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனோ அது ஒரு பதிவாக போய் பதியும், மறுபடியும் நான் தவம் பண்ணி அந்த பதிவு அழிக்கணும். எதுக்கு இந்த வேலை? பழசை அழிச்சாச்சுன்னா இப்போ நான் புதுசாக சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன, எந்த விஷயம் இறைவனை சார்ந்து இருக்கிறதோ அது மட்டும்தான் என் காதில் ஏற்றுவேன். வேற எதையும் கேட்குற மாதிரியே சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது கூட கிடையாது. இந்த காதுக்குள்ளேயே போதல போகாது, கீழே போயிடும். எதுக்கு? தேவையில்லாம ஒரு பதிவு போகும். ஒரு பதிவு போனா உள்ள உட்காரும். உள்ள உட்கார்ந்தா உட்கார்ந்து நான் கிளென்ஸ் பண்ணணும், அழிக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், உள்ளுக்குள்ளேயே போக விட மாட்டேன். இதனாலதான் நான் யாருக்கிட்டே அட்டாச்சா இருக்கிறது இல்லை. ஏன்? நீங்க ஃபீல் பண்ணி ஒருத்தனை நினைச்சு அழுகிறீங்க, வேதனைப்படுறீங்க. எதுக்கு ஃபீல் பண்ணி அழுது வேதனை பண்ண? அதாவது அவங்களுடைய வருகையை நினைத்தோ இல்ல அவங்க இல்லாம போயிட்டாங்களோ, அது சுயநலம் தானே. இன்னொரு உயிர் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அது போதும், நல்லா அதுக்கு முக்தி கிடைக்கும். எனக்கு ஒரு தேவை, நான் அவனை நினச்சி உருகிட்டு இருக்கேன், அவனோ அல்லது அவளோ எனக்கு கிடைக்கலனா நான் உட்காந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறதா இல்லையா? அப்போ நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? பதிவாக பதியுது. பதிவாக பதியும் போது அவங்க பிரிஞ்சு போகும்போது அந்த பிரிவை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்போது என்ன ஆகுது? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் இருக்கும்போது வலிக்குது, குத்துது, குடையுது. எப்படி இருக்கு பாருங்க லாக்கு. புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? சுத்த ஞானம். இதுக்கு பேர் என்ன? சுத்த ஞானம். கண் வழியாக பார்ப்பதும் பதிகிறது, மூக்கு வழியாக நுகர்வதும் பதிகிறது, வாய் வழியாக சுவைப்பதும் பதிகிறது, உடல் வழியாக தொட்டு உணர்வதும் பதிகிறது, காது வழியாக கேட்பதும் பதிகிறது. ஆக மொத்தம் இந்த 5 சென்சஸ், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்கள் வழியாக எது போனாலும் ஆழமாக பயந்து விடுகிறது. இதுல பெரிய கூத்து என்ன? எதனால இந்த உலகம் வயிற்று பசி உடல் பசி ரெண்டுத்துக்கு தான் இயங்குது. ஒன்று வயிற்று பசி, சாப்பாட்டுக்கு உழைச்சாகணும். ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது, உடல் தேவை. ரெண்டுத்துக்கு தான் உலகமே இயங்குது. உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா, செக்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா. இப்போ ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்கன்னா காட்சி மட்டும்தான் பதியும். ஒரு அழகான இசையை கேட்குறீங்கன்னா இசை மட்டும்தான் பதியும். ஒரு சூப்பரான சுவையை உணர்றீங்கன்னா சுவை மட்டும்தான் பதியும். ஆனால் செக்ஸில் மட்டும்தான் அழகான காட்சியை பார்ப்பீங்க, மார்னிங் சவுண்ட்ஸ் அந்த சவுண்டை கேட்பீங்க, ஸ்மெல்ல நல்லா உணர்வீங்க, அந்த டேஸ்ட்டை உணர்வீங்க, தொட்டு உணரக்கூடிய சுகத்தையும் உணர்வீங்க. 5 புலன்களும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யறது எந்த இடம் தான்? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். அதனால தான் அதுலேருந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வெளியவே வர முடியல. இப்போ புரியுதா நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்? எந்த ஒரு உணர்வையும் அளவுக்கு அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கும் போதோ இல்லை அளவுக்கு அதிகமாக துக்கத்தை அனுபவிக்கும் போதோ நியூட்ரலாக இருக்கிறது பதியாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அளவுக்கு அதிகமான தாக்கத்தை எது ஏற்படுத்தினாலும் அது ஆழமாக பயந்து விடும். அப்ப 5 புலன்களும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும் போது உச்சகட்ட இன்பத்துல இருக்கீங்க. பதியுமா பதியாத உள்ள போய் எப்படி அழிக்கிறது? எங்கிருந்து அழிக்கிறது? எப்படி போறது முக்தியே? எப்படி சிக்கிட்டு இருக்கோம்? புரியுதா இல்ல? ஏதாவது புரியுதா இல்ல? இப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் இப்படியே உட்கார்ந்துட்டேன் நானு. ஆஹா, இது வேற ரூட்ரா, இதுல போனோம்னா நம்ம சிக்கிப்போம், இது ஜாலியா இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க என்னையெல்லாம் கணிக்கவே முடியாது. நான் ஜாலியா இருக்கிற மாதிரியே இருப்பான், இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன். பாட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருப்பான், இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். செக்ஸ் வச்சுப்பேன், ஆனா இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும், கர்ம பதிவு இல்லாமல் ஒரு வேலையை எப்படி செய்வது என்பது எங்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும்.
சும்மா கேட்டெல்லாம் சொல்லல, எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாவே இன்னொருத்தருக்கு உதவணுன்ற குணம் இருக்கு, எண்ணம் இருக்கு, பிறரை காயப்படுத்தல வேதனைப்படுத்தல அப்படின்னா இறைவன் சூஸ் பண்ணிடுறாரு. நீங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மெயினான பிளாக்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செக்ஸை பத்தி இனிமேல் தப்பா நினைக்க கூடாது, அதை கடந்துதான் போகணும். திருவள்ளுவரை காமத்து பால பத்தி எழுதியிருக்கிறாரு, செக்ஸ் வச்சுக்கும் போதே இது நிரந்தரம் இல்ல, இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம கூட இருக்கக்கூடிய செக்ஷுவல் பார்ட்னர், பிசிக்கல் பார்ட்னரே இறைவனா நினைக்கணும். அப்ப அது காம கலப்பாக இருக்காது, அது இறைவனின் கலப்பாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை கூட ஞான குழந்தையாக பிறக்கும் சொல்ல முடியாது. சிந்தனை தானுங்க எல்லாமே. எஸ் ஆர் நோ? இதையெல்லாம் கடந்தால் இறைவனை அடையலாம். கடப்பதற்குண்டான வழி, இன்னும் நல்லா சம்பாதிங்க. இன்னும் நல்லா சம்பாதிச்சாதான் எங்களை மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு சரி, இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு சரி, இன்னும் நிறைய ஃபவுண்டேஷன் சேரிட்டி இருக்கு, தேவைப்படக்கூடிய நிறைய நபர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும். ஒன்று, ரெண்டாவது நிறைய சம்பாதிச்சாதான் முதல்ல உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு பாத்ரூம் போகிறதுனாலே 5 ரூபா கேட்குறான். நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட ஆசைகளை நீங்கள் பணம் எல்லாம் நிறைவேற்றுங்க? ஸோ சம்பாரிச்சு தான் ஆகணும். சம்பாதிக்காம உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது, சாப்பாடு கிடைக்காது. ஸோ நல்லா சம்பாதிங்க, சிறப்பாக சம்பாதிங்க, காடி வாங்குங்க, வீடு வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க. ஆனால் சாகிறதுக்குள்ளே இறைவன் நடந்துடும். எப்படி? இறை சிந்தனையிலேயே ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன். எந்த செயல் செஞ்சாலும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இறைவா நீ தான் பொறுப்புனே ஒவ்வொரு வேலையும் செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா தான் கர்மா பதியாது, இல்லை என்றால் நிச்சயமாக கர்மா பதியத்தான் செய்யும். கிளியர்? அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்த நாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே 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 சிவனே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த நாரி சிவன், நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். கனலனவே மனமெறிந்திடவே உனை நாடி வந்தேன், தேடி வந்தேன் என் நிலை மறக்க, பிழையனவே அடையின் விதி இருக்க.